வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் பேரறிஞர் அண்ணாவின் 112வது பிறந்த நாளில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் தேனி தமிழ் சங்கமும் சீமா ஆதித்தனார் தமிழியல் ஆய்வுக் கழகமும் இணைந்து நடத்தும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை மிக சிறப்பாக நடத்துவதற்காக நம்மிடையே சிறப்புரையாற்றுவதற்காக அனைவரையும் இந்த நேரம் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். தேனி தமிழ் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணி அவர்கள், சீபா ஆதித்தனார் தமிழியல் ஆய்வுக் கழகத்தின் தலைவர் முனைவர் தி நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் அவர்களையும் இந்த இணைய வழியாக இணைந்திருக்கும் பேராசிரியர் வேளம்மாள் அம்மா அவர்கள், இன்னும் பேராசிரியர் ஐயா அரங்கராசன் அவர்கள், இன்னும் நிறைய தெரிந்த முகங்கள் பேராசிரியர்கள், பேரறிஞர் அண்ணாவினுடைய உணர்வாளர்கள் அத்தனை பேரும் இணையத்தில் இணைந்திருப்பது இந்த மாலை வேளை மிக மகிழ்வை தருகிறது. நம்மிடையே சிறப்புரையாளராக மருத்துவர் எழிலன் ஐயா அவர்கள், இந்த நவீன தமிழகத்தின் சிற்பி பேரறிஞர் அண்ணா என்னும் தலைப்பில் உரையாற்றுவதற்காக இசைவளித்தமைக்கு மூன்று நிறுவனங்களின் சார்பாக அவருக்கு மிக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இணையத்தில் வரவேற்பதிலும் பெருமகிழ்வு கொள்கிறோம். அந்த வகையில் இயக்குனர் அவர்கள், ஏனென்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அடுத்ததாக 1968 உலகத்தமிழ் மாநாட்டினுடைய செயல் வடிவமாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், பிரெஞ்சு கலைக்கழகத்தை போன்று தமிழியல் ஆய்வுக்கென ஒரு நிறுவனம் வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தின் செயல் வடிவமானதாக திகழ்கிறது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். அந்த வகையில் அண்ணாவின் பேரறிஞர் அண்ணாவின் கனவுகளை நனவாக்கி கொண்டிருக்கும் ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கும் நிறுவனம் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை நிறுவனர் நாளாக இன்று முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கும் தருணம். தமிழ்நாடு மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பேரறிஞர் அண்ணாவின் உணர்வாளர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் தருணம் இது. அத்தகைய தருணத்தில் நாம் இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பேரறிஞர் அண்ணாவை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக ஐயா மருத்துவர் எழிலன் அவர்கள் நிறைய கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். நான் பேசி நேரத்தை வீணடிப்பதை விட ஐயாவுடைய பேச்சை கேட்பதற்காக நிறைய காத்திருக்கிறோம். அத்தனை பேரும் இணைய வழியாக இந்த நல்ல ஒரு நிகழ்விற்கு தொடக்கமாக பேரறிஞர் அண்ணாவை குறித்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கவிதை எழுதுவதை நம்மளுடைய பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு நிமிடம் பெருங்களத்தூரில் இருக்கும் பெரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் குபேந்திரன் அவர்கள் ஒரு நிமிடம் இணையத்தில் கவிதை வாசிக்க இருக்கிறார். அவரை வந்து கவிதை வாசிக்கிறதுக்காக அன்போடு அழைக்கிறோம். வாங்க சார். அனைத்து பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். அண்ணாவை பற்றிய ஒரு பாடல் அம்மா கேக்குதுங்களா? கேக்குது. தமிழ்நாடு தமிழ்நாடு, தமிழ் மக்கள் உள்ளத்திலே தமிழ் மக்கள் பெருமை கொள்ளும் தமிழ்நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் நலந்தனையே எதிர்நோக்கி தவறாமல் அதற்காக தினம் உழைத்து, தமிழ்நாட்டின் நலந்தனையே எதிர்நோக்கி தவறாமல் அதற்காக தினம் உழைத்து, தமிழராம் டெல்லியிலே வாதாடி, தமிழராம் டெல்லியிலே வாதாடி, அந்த தமிழையே காத்து நின்று அறிஞரண்ணாம். தமிழ்நாடு தமிழ்நாடு, காஞ்சியிலே பிறந்து வந்த செல்வ மகன், கடற்கரையில் உறங்குகின்ற வென்ற மகன், காஞ்சியிலே பிறந்து வந்த செல்வ மகன், கடற்கரையில் உறங்குகின்ற வென்ற மகன், தமிழுக்கு பாடுபட்ட தங்க மகன், தமிழுக்கு பாடுபட்ட தங்க மகன், அந்த தமிழராம் நடராசன் ஈன்ற மகன். தமிழ்நாடு தமிழ்நாடு, தமிழ் மக்கள் உள்ளத்திலே தமிழ் மக்கள் பெருமை கொள்ளும் தமிழ்நாடு தமிழ்நாடு. நன்றி. மிக்க நன்றி பேராசிரியர் அவர்கள்.
டெல்லியில் பாராளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசும் பொழுது கேட்டார்களாம், டெல்லி பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கிறதை பத்தி கேட்கிறப்ப அவர் சொன்னாராம், நான் மேட்டுக்குடி மக்களுக்காக வரவில்லை, அன்றாடம் எதிர்காலம் என்னவாகுமோ என்று சாலையோரத்தில் இருக்கும் சாதாரண சாமானிய மக்களுக்காக நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன் என்ற பெரிய பெருந்தகையாளருடைய மனித மாண்பாளருடைய பிறந்த நாளில் அவருடைய நினைவூட்டும் பதம் விகிதமாக கவிதை வாசித்த பேராசிரியர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக தேனி தமிழ் சங்கத்தின் சீபா ஆதித்தனார் தமிழியல் கழகத்தின் தலைவர் முனைவர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் 112வது பிறந்த நாள் விழாவை இன்றைக்கு உலகம் முழுவதும் சீரோடும் சிறப்போடும் செம்மையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், தேனி தமிழ்ச்சங்கம், சீபா ஆதித்தனார் தமிழியல் ஆய்வுக் கழகம், இந்த மூன்று நிறுவனங்களும் இணைந்து இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் வரவேற்பு உரையாற்றிய உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் பெருந்தகை முனைவர் அம்மா சுலோச்சனா அவர்களுக்கும், தேனி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் என் அன்பிற்குரிய மாணவர் தேனி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்க வருகை தந்து கொண்டிருக்கும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் பெருந்தகை ஐயா முனைவர் கோ ராச விஜயராகவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் நவீன தமிழகத்தின் சிற்பி பேரறிஞர் அண்ணா என்ற பொருண்மையில் நம்மோடு உரையாற்ற மருத்துவர் எழுநன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய உரை அண்ணா குறித்த உரை விஜய் டிவியில் நீயா நானா என்ற ஒரு நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதை 10 லட்சத்துக்கு மேற்பட்ட உலகத்தில் உள்ளோர் அதை பார்த்து விரும்பி இருக்கிறார், லைக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கூறி அப்படிப்பட்ட பெருந்தகையாளர் மருத்துவர் ஐயா எழுநன் அவர்களை நான் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்விலே நன்றி உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய தேனி தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே பேராசிரியர் பெருந்தகைகள் ஆய்வாளர்கள் பலரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட போது அந்த விழாவிலே சீரும் சிறப்புமாக பேசிய குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியினுடைய முன்னாள் துறை தமிழ்துறை தலைவர் அம்மா வேளம்மாள் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அது இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்லி அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுவதற்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செய்திகள் குவிந்து கிடக்கின்றன. இந்த சூழலில் நான் ஒரு செய்தியை சொல்லி என் தலைமை உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1962 தொடங்கி 67ஆம் ஆண்டு வரை இந்திய ஒன்றியத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக அவர்கள் இருந்தார்கள். அப்போது அவர்கள் ஒரு தனிநபர் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். அந்த தனிநபர் தீர்மானத்தின் வழியாக அவர்கள் சொன்னார்கள், சென்னை மாகாணம் என்ற பெயர் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் பேசினார்கள். அப்படி பேசிய போது பலரும் குறுக்கீடு செய்தார்கள். அப்போது சொன்னார்கள், சென்னை என்பது எவ்வளவு அருமையான பெயர், ஒரு மாநிலத்தினுடைய பெயர், ஒரு மாநில தலைநகரத்தினுடைய பெயர், அந்த மாநிலத்தின் பெயராக இருப்பதில் உங்களுக்கு என்ன சிரமம், ஏன் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று குறுக்கிட்டார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள், இந்தியா என்பது ஒரு நாடு, அந்த நாட்டிற்குள் எப்படி தமிழ்நாடு என்ற ஒரு நாடு இருக்க முடியும் என்று அண்ணாவிடம் கேட்டார்கள். அண்ணாவினுடைய மதிநுட்பம் கூர்ந்த அறிவுத்திறனோடு அண்ணா பேசினார், இந்து மதத்திற்குள் சமண மதம் இருக்கிறது அல்லவா, சைன மதம் இருக்கிறது அல்லவா, பௌத்த மதம் இருக்கிறது அல்லவா, சீக்கிய மதம் இருக்கிறது அல்லவா, அதை போலத்தான் தமிழ் இந்தியா இந்தியா என்ற நாட்டுக்குள் தமிழ்நாடு என்ற நாடு இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னர் தமிழ்நாடு என்ற பெயர் வரக்கூடாது என்று பலரும் சொன்னபோது மாநிலத்தின் பெயர் சென்னையாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னபோது அண்ணா சொன்னார், அப்படியானால் நீங்கள் கேரளாவை திருவனந்தபுரம் மாநிலம் என்று நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களா, ஆந்திராவை ஹைதராபாத் மாநிலம் என்று மாற்றிக்கொள்வீர்களா, கர்நாடகத்தை பெங்களூர் மாநிலம் என்று மாற்றிக்கொள்வீர்களா, உத்தரப்பிரதேசத்தை லக்னோ மாநிலம் என்று மாற்றிக்கொள்வீர்களா என்றால் எனக்காக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள், நான் சொல்லுகிறேன் என்பதற்காக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். ஆனால்
நான் இப்போது ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்ற சொல்லுகிறேன், உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுமா என்று எனக்கு சிந்தித்து பதிலளியுங்கள் என்று சொன்ன போது, பஞ்சாப் மாநிலத்தினுடைய பெயரை நீங்கள் சண்டிகர் மாநிலம் என்று மாற்றிக்கொள்ள முடியும், அப்படியானால் ஹரியானாவுக்கு எந்த மாநிலத்தின் பெயரை வைப்பீர்கள் என்று கேட்டார்கள். அப்போதுதான் எல்லோருக்கும் தெரிந்தது, பஞ்சாபிற்கும் ஹரியானாவிற்கும் சண்டிகர் என்பது ஒரே தலைநகரம் என்பது புரிந்தது. இப்படி அண்ணா கேட்டவுடன் அனைவரும் அமைதியாக இருந்துவிட்டு அண்ணாவிற்கு பதில் சொல்ல அந்த மாநிலங்களவையில் ஒருவர் கூட இருந்து நிற்கவில்லை. அண்ணா தன்னுடைய கூர்ந்த மதிநுட்பத்தால் அங்கே உயர்ந்து இமயமலை அளவுக்கு அண்ணா உயர்ந்து நின்றார். அதற்கு பின்பு 1967 அண்ணா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனது பின்னர் அவர்கள் தமிழ்நாடு என்ற பெயர் மட்டத்தை கொண்டு வந்து டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படி சட்டமன்றத்தில் பேசுகிற போது தமிழ்நாடு என்ற மாநிலத்தின் பெயர் தமிழில் தமிழ்நாடு என்று இருக்கும், ஆங்கிலத்திலே தமிழ்நாடு என்றுதான் இருக்கும், NADU பதிலாக NAD தான் இருக்கும், யூ இருக்காது என்பதை அன்றைய சுதந்திர கட்சியினுடைய தலைவர் ராஜாஜி அவர்கள் வலியுறுத்தி கூறினார்கள். அதன் அடிப்படையிலே அண்ணா யூ இல்லாமல் டெல்லிக்கு சட்டமாக அனுப்பினார். அப்போது சட்ட முன்வடிவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு அன்றைய உள்துறை அமைச்சர் YP சவான் அன்றைக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார். அன்று காலை அண்ணாவிடம் பேசினாராம், மிஸ்டர் அண்ணாதுரை இந்த சட்ட மசோதாவை நான் தமிழ்நாடு என்ற மாநிலத்தின் சட்ட மசோதாவை முன்வைக்க போகிறேன், ஏதாவது எனி கரெக்ஷன்ஸ் என்று சொன்னபோது அண்ணா சொன்னாரா, ஒரே ஒரு டைப்பிக்கல் எரர் இருக்கிறது என்று சொன்னாரா, என்ன என்று கேட்டபோது NADU நாடு என்பதிலே யூ என்பது தட்டச்சு செய்யப்படாமல் வந்துவிட்டது, எனவே யூவை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணா சொல்லிவிட்டாராம். ஓகே என்று சொல்லி YP சவான் அவர்கள் நாடாளுமன்றத்திலே யூவை சேர்த்து அவர் அங்கே அந்த தமிழ்நாடு ஆங்கிலத்திலும் தமிழ்நாடு என்று அவர் அங்கே பதிவு செய்தார். அதற்கு பின்னர் உடனடியாக அது மத்திய இந்திய ஒன்றியத்தினுடைய அரசிதழிலும் அது வெளிவந்தது. வெளிவந்தவுடன் வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாஜி குதித்தார். எப்படி இங்கே நாடு என்பதிலே யூ எப்படி சேர்ந்தது என்று அவர் குதித்த போது அண்ணா நமக்கு பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று சொல்லி ராஜாஜிக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக கடந்து சென்றார் அண்ணா என்பதுதான் பெருமை. இப்படி அண்ணா அவர்கள் பூர்ண மதிநுட்பத்தால் இங்கே எல்லாவற்றையும் அவர் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடித்த ஒரு மாபெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா. அவருடைய பிறந்த நாளில் நாம் அவரை பற்றி சிந்திப்பது நமக்கு பெருமை, தமிழ்நாட்டில் வாழ்கிற நமக்கு பெருமை என்று கூறி இந்த தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு தலைமை உரை. பேரறிஞர் அண்ணாவினுடைய மதிநுட்பத்தை மிக சிறப்பாக சுட்டிக்காட்டிய தலைவர் அவர்களுக்கு மிக நன்றி. ஒரு முறை காரைக்குடி அண்ணா சென்றிருக்கிற போது காரைக்குடியை பற்றி பேசுங்கள் என்றப்ப அவருடைய அந்த மதிநுட்பம் எப்படி அப்படின்னு கேட்கிறப்ப, சென்னையில் மக்கள் இருக்கிறார்கள், வீடு இல்லை, காரைக்குடியில் வீடு இருக்கிறது, மக்கள் இல்லை என்று சொன்னாராம். அதை போல எந்த நேரம் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி உடனடியாக பேசும் மதிநுட்பம் உடையவர் பேரறிஞர் அண்ணா. அதனாலதான் அறிஞர் பேரறிஞர் என்று எல்லோராலும் புகழப்பட்ட ஒரு பெரிய அறிஞராக திகழ்ந்திருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்ததே. நம்முடைய பேராசிரியர் அரங்கராசன் ஐயா கூட தொடர்ந்து ஒரு வாரமாக உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்ற திருக்குறளை அடிப்படையாக வைத்து பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு பெரும் கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதையெல்லாம் இன்னைக்கு வாசிக்கணும் அப்படின்னா அது பெரும் சிறப்பாக இருந்திருக்கும். ஐயா அவர்களை இந்த நேரம் நானும் நன்றி சொல்லி பாராட்டுகிறேன். தலைமுறையாற்றிய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக தேனி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் தேனி மு சுப்பிரமணி அவர்கள் முன்னிலை உரையாற்றுவார்கள். சென்னை உலக தமிழர் தேனி தமிழ் சங்கம் மற்றும் சிரிப்பு ஆதித்தனார் தமிழியல் ஆய்வுக் கழகம் இணைந்து நடத்தி அண்ணா பிறந்தநாள் பொழிவாக இன்று நவீன தமிழக சிற்பி பேரறிஞர் அண்ணா எனும் தலைப்பில் பேருரை சிறப்புரை ஆற்றவிருக்கும் மருத்துவர் நா எழிலாகவும் முன்னதாக வரவேற்புரை ஆற்றியிருக்கும் முனைவர் சுப்பிரமணி சார்,
பேசுங்க சுமணி பேசுங்க சிறப்புரையாற்றுவதற்காக மருத்துவர் எளியன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா அப்படின்ற பொழுது நான் வந்து அழைப்பிதழில் முகவரி இட வேண்டும், உங்களுடைய முகவரி தந்தால் நலம் என்று கேட்கிறப்ப சுருக்கமாக எழிலன் சமூக ஆர்வலர் சென்னை இது மட்டும் போதும். ஏன்னா அழைப்பிதழில் இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய படிப்பு முடிந்த பதவிகள் ஏற்கின்ற பதவிகள் என்ற அதனுடைய அழைப்பிதழில் நிறைய வேண்டும் என்று மனம் குறைபாடுடையவர்கள் இருக்கும் பட்சத்தில் அளித்த பெருந்தகையாளர் என்றுதான் சொல்ல வேண்டும். கேட்ட மாத்திரத்தில் அண்ணா அவர்களுடைய உரையை கேட்பதற்காக இப்படி ஒரு தலைப்பு, பெரியாரின் தளபதி, காஞ்சியின் தலைவன், இது மாதிரி நிறைய அடைமொழியெல்லாம், சரித்திர நாயகன் என்றெல்லாம், நவீன தமிழகத்தின் சிற்பி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போவோம். பேரறிஞர் அண்ணாவின் கலை பயணம், அரசியல் பயணம் என்ற பெரும் நெடும் பயணத்தில் இது ஒரு துளிதான் என்றுதான் நினைக்க வேண்டும். அப்படி வந்து திரைத்துறையிலிருந்து பொது வாழ்வுக்கு வந்தவர் அல்ல, பொது வாழ்வில் திரைத்துறையை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டவர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்று சொல்வது போல நீங்க மருத்துவர் அவர்களும் மருத்துவ பணி எப்படி உயிர்காக்கும் உன்னத பணி என்று சொல்கிறோமோ அந்த பணியை விட அதிகமாக சமூக நோயை போக்கும் ஒரு உன்னதமான பணியை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் விவாதங்களில் இன்றைய தமிழ் சமூகத்தில் என்ன சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தகைய சிக்கல்களை எல்லாம் முன்னெடுத்து பேசக்கூடிய ஒரு பெரும் புரட்சியாளர்களாகத்தான் இந்த தமிழ் சமூகம் மருத்துவர் எழிலன் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வையாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் ஆலையினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது மாதிரி நிறைய பகுத்தறிவு தொடர்பான சிந்தனைகள் இந்த தமிழ் சமூகத்தில் எப்போதெல்லாம் நோய் வந்து கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த நோயை தீர்க்கும் அரு மருந்தாக அவருடைய பேச்சானது சமூக ஊடகங்களில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி அவர் உள்ள என் நோயை போக்கும் ஒரு நல்ல ஒரு மருத்துவராக மா மனிதராக திகழ்கிறார். ஏன்னா எல்லாரும் கேட்கிறப்பறைய மருத்துவர் எழிலன் ஐயாவா மிகச்சிறந்த பண்பாளர் மாண்பாளர் என்று அந்த புகழ்ச்சி தான், புகழ்ச்சி கிடையாது, ஒரு மனிதர் என்ற ஒரு பெரிய அடையாளம் தான் நம்ம இந்த தமிழ் சமூகத்தில் நிலைநிறுத்திருக்க செய்யும் என்ற அடிப்படையில் மருத்துவர் எழிலன் அவர்கள் மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பது தமிழகம் முழுவதும் அறியும். அந்த வகையில் அவர்கள் மருத்துவ பணியோடு சமூக பணியும் தொடர்ந்து செய்து களத்தில் இறங்கி கள செயல்பாட்டாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் மருத்துவர் ஐயாவுடைய வலைப்பக்கங்களிலோ இல்ல வலையொலியிலோ நாம் மருத்துவர் எழிலன் என்று பெயரை அடித்தாலே நிறைய செய்திகள் கொட்டி கிடைக்கிறது. நிறைய சமூக போராட்டங்களுக்கு முன்னெடுக்கும் ஒரு குரலை கொடுக்கும் ஒரு சமூக நீதியாக திகழ்கிறார். அந்த அளவில் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளில் நவீன தமிழகத்தின் சிற்பி என்ற ஒரு பொருண்மையில், பேரறிஞர் அண்ணா என்ற பொருண்மையில் உரையாற்றுவதற்காக இசை வழித்ததற்கு முதல்ல நன்றி பாராட்டி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அனைவரின் சார்பாக உங்களுடைய உரையை தொடங்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம் ஐயா. உங்கள் உரையை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மூன்று தமிழ் சங்கங்களுக்கும் என்னுடன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் மூணு தமிழ் சங்கங்கள், அறிஞர் அண்ணா நவீன தமிழகத்தின் சிற்பி என்ற தலைப்பில் உரையாற்றுறதுக்கு வாய்ப்பளித்ததற்கு சுலட்சணமை அவர்களுக்கும், நெடுஞ்சன ஐயா அவர்களுக்கும், குபேந்திரன் அவர்களுக்கும் நன்றி தெரிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக தமிழ் ஆராய்ச்சி மாநிலத்துடைய இயக்குநர் விஜயராகன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு இன்னைக்கு ஒரு ஆய்வாளராக நீங்க பார்க்கலாம். ஒரு ஆய்வாளர்னா இப்ப உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்னா ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள். அண்ணா என்ற ஒரு பெருந்தகைய ஆய்வாளரா நான் பார்க்கணும்னா, ஏன்னா அண்ணா வந்து
1949 திமுக கழகத்தை உருவாக்குறார், 1969 இறக்குறார். நான் 1979 தான் பிறக்கிறேன். நான் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன் இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு பெரு மக்களோட சிந்தனையை பெருக்க ஒரு பெருந்தகையை பற்றி நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆராய்ச்சியாளருக்காக நான் வந்து அவரை பத்தி ஆய்வு மேற்கொள்கிறேன். இந்த ஆராய்ச்சி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஆராய்ச்சியாளராக இருக்கும் போது என்ன பண்ணுவோம், அண்ணாவோட பழகினவர்களோட அண்ணாவோட பயணித்தவர்களோட நம்ம வந்து பல கேள்விகளை வந்து கேட்டு நம் கருத்தியலுக்கு உருவாக்குறதுக்கு கருத்தியலை செம்மப்படுத்துறதா கேட்போம். அப்ப என்னோட நான் அண்ணாவோட தம்பிகள் முதன்மையான தம்பிகள் கிட்ட வந்து உரையாடுறதுக்கான அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அது வேற யாரும் இல்ல, முன்னாள் மறைந்த திமுக கழக தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா தான் வரும். ஏன்னா கலைஞர் ஐயாவை வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கான அருமையான வாய்ப்பு இருந்தது. 2011 அவர் இறக்குற வரைக்கும் கலைஞருக்கு நான் மருத்துவம் பார்க்கறேன். அப்ப இரவு நேரத்துல வந்து அவர் நான் இரவு நேர மருத்துவர், என்னோட சிறிய மருத்துவமனை வேலைகளை முடித்து விட்டு இரவு நேரத்துல போய் அவர் வந்து 10 மணிக்கு போய் அமருவேன். அப்ப நானும் அவரும் பல மணி நேரம் உரையாடி கொண்டிருப்போம். அப்ப என்னோட நோக்கம் என்னன்னா, இந்த திராவிட தலைமை எப்படி தமிழ் சமூகத்தில் எப்படி பணியாற்றினாங்க என்ற பல கேள்விகளோட அவர் போய் உட்காருவேன். அப்ப அண்ணா பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா, கலைஞர் அவர்கள் அப்ப அண்ணாவின் தம்பியாக நாங்க பாக்கணும். அந்த அண்ணாவின் தம்பி தன் அண்ணாவை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து நீங்க பல தரப்பட்ட செய்தித்தாள்களையும் கருத்துலையும் காணொலிகளையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா சில இக்கட்டான கேள்விகளை வந்து கேட்கறதுக்கு சில உரிமை இருந்தது ஒரு மருத்துவராக அவர்கிட்ட. அப்ப நான் கேட்டேன், ஐயா அண்ணாவுக்கு புற்றுநோய் வரல, அண்ணா வந்து புற்றுநோயினால இறக்கல, அண்ணா இன்னும் ஒரு 10 வருஷம் உயிரோட இருக்கிறார், அப்படி இருந்தா இந்த தமிழ்நாடு எந்த நிலையில இருக்கும்னு யார்கிட்ட கேட்கிறேன்னா அதுக்கப்புறம் வந்து தலைவர்கிட்டே கேட்கிறேன். அவரு யோசிச்சு பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாரு, அண்ணா மட்டும் இன்னொரு 10-12 வருடம் உயிரோட இருந்திருந்தா அந்த கழகத்தை வந்து ஒரு சர்வதேச கட்சியாக மாத்திருப்பார். ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் பிற நாடுகளுக்கும் பிற அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டாட்சி தத்துவத்தில் முன்னோடியான கழகமாக இதை மாற்றி அமைக்கிறார் என்று அவரோட தம்பி அவர் அண்ணனை பார்த்துக்கான விஷயத்தை சொல்றத வந்து முதல் ஆய்வாளர்களா உங்ககிட்ட பதிவு பண்ணி வைக்கிறேன். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், நான் ஐயா நீங்க வந்து பெரியார்கிட்ட பயணிச்சிருக்கீங்க, அண்ணா கிட்டும் பயணிச்சிருக்கீங்க, இவங்க ரெண்டு பேரும் உள்ள வேறுபாடு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆய்வாளர் அவர் கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் வந்து வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்ப்பா, பெரியார் ரொம்ப வந்து ஒரு சர்வாதிகாரி போக்கோட இருப்பாரு, கொள்கை உள்ள தீவிரம் இருக்கும், பெரியார் சொல்லுவாரு 4-3 நான் 10 சொன்னா நீ 10 தான் சொல்லணும், அப்படி இருந்தா இயக்கத்துக்கு உள்ள இருக்கணும், அப்பதான் நம்ம இயக்க பணியை சிறுமையா பண்ண முடியும், சொந்த ரீதியான கருத்துக்கள் இருக்கலாம், ஆனா இயக்கத்துக்குள்ள வந்துட்டா நான் வந்து சொல்ற விஷயத்துலதான் நீ பயணிக்கணும்னு ரொம்ப 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 தெளிவா இருப்பார் அந்த விஷயத்துலன்னு சொல்லுவார். அப்புறம் அண்ணாவோட கம்பாரிசன் சொல்லுங்க சொல்லும் போது அண்ணா அப்ப யோசிச்சுட்டு, அண்ணாவும் ஒரு வகையான ஒரு சுவையான சர்வாதிகாரிப்பா அப்படின்னு ஸ்வீட் டிக்டேட்டர், அது எப்படி வித்தியாசப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க வந்து அண்ணா வந்து ஒரு கொள்கை முடிவெடுக்கிறார், ஒரு கொள்கை சார்ந்த டிஸ்கஷன் நடக்குது, பிறகு ஒரு கட்சி சார்ந்த ஒரு முடிவெடுக்க தருணம் இருக்கு, அதை பத்தி வந்து விவாதிக்கலாம்னு சொல்லிட்டு தம்பிகள் அழைப்பாரு. நானும் நாவல நெடுஞ்சோட பேராசிரியரும் என்ன பண்ணுவோம்னா, எப்படியாச்சும் அண்ணாவுக்கு கூட ஒரு படி மேல போய் நம்ம கருத்தை தெரிவிக்கணும், நாங்க வந்து தயார் பண்ணிட்டு போவோம். அப்போ அந்த கலந்தாய்வு, அதாவது மக்கள் மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணாவும் தம்பிகள் வந்து பேசுறாங்க, பேசி எந்த மாதிரியான அரசியல் நம்ம முன்னெடுக்கலாம் என்று ஒரு ஒரு கழக நிலவரம் பார்த்துதான் முடிவெடுப்பாங்க. அப்ப அது பண்ணும்போது ஒவ்வொருக்கிட்டயும் கருத்து கேட்பாரான் அண்ணா, ஒவ்வொருத்துக்கிட்டே கருத்து கேட்கும் போது நாவல நெடுஞ்செழியன் ஒரு கருத்தை சொல்வாராம், பேராசிரியர் அன்பழகன் ஒரு கருத்தை சொல்வாராம், கலைஞர் வந்து அவர் கருத்தை சொல்வாராம், மத்தியழகன் ஒரு கருத்தை சொல்வாராம், எல்லாரும் அவங்க கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இறுதியா வந்து அண்ணா வந்து அவர் கருத்தை சொல்வாராம். அப்ப அண்ணா வந்து என்ன பண்ணுவாருனா, எல்லாருடைய விவாதங்களையும் உள்வாங்கி கொண்டு ஒவ்வொரு விவாதங்களுக்கு அவர் பதில் சொல்லி கடைசியில் அண்ணா ஒரு முடிவு ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அந்த முடிவை வந்து பார்த்தா எங்களுக்கு எல்லாம் தாழ்வு மனப்பான்மை வந்துடும்பா, ஏன்னா அண்ணா வந்து எல்லா அறிவுகளோட கூட்டறிவு, அவரு
அப்ப கடைசியில என்னவோ கடைசியில அண்ணா சொல்ற முடிவை தான் நாங்க எல்லாரும் ஒத்துக்கொள்ற நிலைமைக்கு வரும். அப்ப அண்ணா கிட்ட வேடிக்கை சொல்வேன், எதுக்குங்க அப்படா நீங்க முன்கூட்டியா நீங்க சொல்லிருக்கலாம்ல, எதுக்குங்க இவ்வளவு நேரம் மணி பெறைய சொல்லும் போது. அப்ப சொன்னார் அண்ணா, இது வந்து கூர்மைப்படுத்தும் முயற்சி, நான் ஆசான் நீங்க மாணவர்கள் கிடையாது, இது வந்து இருவழி அறிவு பகிர்வு, இருவழி அறிவு பகிர்வு. அந்த இருவழி அறிவு பகிர்வு இருந்தா தான் கட்சிக்கும் நல்லது, தொண்டருக்கும் நல்லது, தலைவருக்கும் நல்லது. இதை நீங்க எடுத்துக்காட்டாக நீங்க பின்பற்றுவீங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து கலைஞர் எனக்கு பதிவு பண்றாரு. அப்ப அப்ப என்ன புரியுதுன்னா, அண்ணா என்ற ஆளுமை வந்து எவ்வளவு அழகாக தன் இயக்கத்தை இளைஞர்களை கட்டியமைத்து ஜனநாயக ரீதியாக கருத்துக்கள் கேட்டு கருத்தல் உள்வாங்கி முரண்கள் இருந்தால் கருத்தில் ரீதியாக முரண்களை அவர் தகற்றியிருந்து பெருக ஒரு ஒரு களம் அமைத்து செயல்பட்டிருக்காருக்குன்னு கலைஞரை வச்சே நான் உங்களுக்கு என்னோட உரையை நான் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஐயா நெடுஞ்சாலிய சொன்னாங்க, நான் ஏன் ஆனால வந்து ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன், அப்ப அறிஞர் அண்ணா பத்தி நவீன தமிழ்நாட்டின் சிற்பி அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு அழகான எடுத்துக்காட்டா எனக்கு தெரிஞ்சது. அப்ப என்ன எடுத்துக்காட்டா இருந்ததுன்னா, சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மையமான இருக்கிற கத்திபாரா ஜங்ஷனுக்கு முன்னாடி டைடல் பார்க்கோட சிக்னல்ல நீங்க நிறுத்தீங்கன்னா பெரிய டைடல் பார்க் வந்து ஒரு கணினிக்கான ஒரு பெரிய ஒரு உருவமா இருக்கு. அந்த கணினா கிட்டத்தட்ட தெற்காசியால மிக உயர்ந்துக்கான கணினி நிறுவனமா இருக்கு. அப்போ அந்த கணினி நிறுவனத்துல இருந்து நீங்க வந்து இரவு மாலை நேரத்துல ஒரு 6-7 மணிக்கு அந்த டைடல் பார்க் சிக்னல்ல போய் நீங்க உங்களோட வண்டிய வாகனத்தை நிறுத்தும் போது கிட்டத்தட்ட கணினியில் பணியாற்ற நிறைய தமிழ் குழந்தைகள் வந்து அதை இறங்கி பக்கத்துல எதிர்க்க இருக்கிற ரயில் நிலையத்துக்கு போவாங்க. அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட இளைஞர்களும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள், பிற்படுத்த மக்கள், பட்டியல மக்கள், பெண்கள், பல்வேறு மதம் சார்ந்தவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா கணினி பொறியாளர்களாக அவங்க இறங்கி பக்கத்துல இருக்கிற ஒரு எதிர்க்கல இருக்கிற ரயில் நிலையத்துல வந்து ஏறுவாங்க. அப்ப எனக்கு வியப்பா இருக்கும் தமிழ் சமூகத்துல, அதுவும் இப்ப இன்னைக்கு நம்ம கூகுள் மீட் வழியாக ஒரு தமிழ் காணொலிய வந்து பண்றோம்னா அதுல ஒரு நவீன தன்மைக்கு அறிவியல் தன்மையோட நவீன தன்மையோட தமிழ் மொழி எப்படி பிணையப்பட்டிருக்கு என்ற ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அப்ப இன்னைக்கு மாபெரும் கணினி புரட்சியில் இன்னைக்கு தமிழ் சமூகம் அண்ணாவோட இருமொழி கொள்கையின் பால் பயன்பெற்றிருக்கிறத நான் கண்கூடா பார்க்க முடியும். அப்ப அண்ணாவோட இருமொழி கொள்கை ஒரு தொலைநோக்கு கொள்கையாக, ஒரு தீர்க்க தரிசியாக, என் தாய், என் பண்பாடு, என் உற்றார் உறவினர், என் கலாச்சாரத்தை உருவாடுறதுக்கு என்னோட தாய்மொழியும், இந்த உலகத்தோட தொழில்நுட்பத்துக்கும் இந்த உலகத்தோட பொருளாதாரத்தும் உரையாடுறதுக்கு ஆங்கில மொழியும் இருமொழி கொள்கையை அண்ணா தமிழ்நாட்டில் நிலைநாட்டு காரணத்தின் பின்விளைவாக இன்னைக்கு சமூக பொருளாதாரத்தில் 2-3 கோடி இளைஞர்கள் உயர்ந்திருக்கிற தளத்தில் நான் பார்த்து வியந்து போகிறேன். அந்த அந்த பாதையில அதே பாதையில தான் புதுசா கட்டிடம் கட்டுறதுக்கு ஒரு மேம்பாலம் கட்டிட்டு இருக்காங்க. அப்ப மேம்பாலம் யார் கட்டிட்டு இருக்கா அப்படி பார்க்கும்போது திரும்பி பாக்குறேன், அதே சமூக தளத்தில் அதே சமூக விளிம்பு மக்கள், பிற்படுத்த மக்கள், பட்டியல மக்கள் வட இந்தியாவில் பீகார் மாநிலத்திலிருந்தோ இல்ல உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலிருந்தோ அங்க இருக்கும் இளைஞர்கள் குடும்பம் குடும்பமாக இங்க தமிழ்நாட்டுக்கு நோக்கி வந்து அங்க கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களை பார்த்து இந்த இவங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அவங்க பார்த்து நான் என்னோட சாமானிய மக்கள் பார்த்து வருத்தப்படும் போது என்ன கேக்குறேன்னா, உங்க ஊர்ல ஒரு அண்ணா இல்லையே, உங்க ஊரில் ஒரு அண்ணா இருந்திருந்தா நீங்களும் உங்களோட ஊர்ல வந்து டைடல் பார்க்கையோ இன்னைக்கு மருத்துவ பொறியாளர்களோ கணினி பொறியாளர்களோ பட்டதாரிகளா வந்திருப்பீங்க. உங்க ஊரில் அண்ணா இல்லாத காரணத்தினால் இன்னைக்கு எங்க ஊருக்கு நீங்க வந்து கட்டணம் கட்டி இருக்கீங்களே, அங்க உங்களோட இருமொழி கொள்கை இல்ல, அங்க சமூக நீதி கொள்கை இல்ல, உங்க ஊர்ல இது மட்டும் நிலைநாட்டிருந்தார் உங்க மாநிலத்திலே நீங்க செல்லும் செழிப்பாக வளர்ந்து வந்திருப்பீர்கள் என்ற வித்தியாச வேறுபாடை நான் வந்து இங்க பதிவு பண்ண விருப்பப்படுறேன். அப்ப ஒரே ஒரு சிக்னல்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு இந்த நவீன தமிழகத்தின் சிற்பியாக அண்ணா இருப்பார் என்ற ஒரு எடுத்துக்காட்டோட உங்களுக்கு ஒரு ஆய்வாளர சொல்றேன். நான் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில MBBS MD முடிச்சுட்டு பிறகு கல்யாணி மருத்துவமனையில ஒரு 10 வருடம் இருந்து இப்ப காவிரி மருத்துவமனையில வந்து தலைமை மருத்துவராக இருக்கேன். கல்யாணி மருத்துவமனையில வந்து மருத்துவ மேற்படிப்புக்காக குடும்ப நல மருத்துவர்களை தயார்படுத்துறதுக்கான DNB என்ற ப்ரோக்ராம் வந்து இருக்கு கல்யாண மருத்துவமனையில. அப்ப அந்த புரோகிராம்ல முழுமையாக யார் வந்து படிப்பாங்கன்னா பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து படிப்பாங்க.
அப்போ கிட்டத்தட்ட பிற மாநிலங்கள் உள்ள இளைஞர்களோட உரையாடுறதுக்கான அருமையான வாய்ப்பு இருக்கு. மராத்தி மாநிலத்திலிருந்து, தெலுங்கு ஆந்திரா மாநிலத்திலிருந்து, தெலுங்கானா மாநிலத்திலிருந்து, பஞ்சாப் மாநிலத்திலிருந்து, பிறகு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலிருந்து பல்வேறு மாணவர்கள் என்னோட சிஷியர்களாக இப்ப உலக இன்னைக்கு தமிழ் இந்திய முழுக்க வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களோட பயணிக்கும் போது அப்போ ஒரு மராத்தியர் இருக்கும் ஒரு மருத்துவர் நண்பர் வந்து சொல்றாரு, அவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருக்கிற நம்மளோட தமிழ் படங்கள்லாம் பார்த்து தமிழ் படத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு தமிழ் மொழிய வந்து ரொம்ப காதலிச்சு தமிழ் கற்க ஆரம்பிக்கிற அளவுக்கு போயிட்டார். அப்போ வந்து அவர் என்கிட்ட வருத்தப்படுவார், என்னோட மருத்துவ மாணவர் இப்ப வந்து அவரு பூனேல வந்து ஒரு இன்னொரு மருத்துவமனைக்கு தலைமை மருத்துவரா இருக்கிற. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்ல வந்து உலகத்துல வந்து மராத்தி சினிமா தான் நவீன சினிமாவை வந்து நவீன சினிமா துறையை வந்து இந்திய நாட்டுக்கு வந்து உள்ள வந்து நுழைச்சாங்க. தாதா சாஹேப் பல்கே வந்து ஒரு மராத்தியர். இப்ப நீங்க கிட்டத்தட்ட ராஜகாலத்து வேஷங்கள் போடுறது எல்லாமே மராத்தியரோட ஈடுபாடோட தான் நீங்க பாப்பீங்க. ஏன்னா தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த முறையில இருக்காது, படத்துல தவற சித்திருச்சாங்க. தமிழ் மரபுகள் பாத்தீங்கன்னா, மரத்தின் அடியில அரசர் எந்த வகையான கிரீடம் இல்லாம, எந்த வகையான நகைகள் இல்லாம, ஒரு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கொண்டைய போட்டு அரசர் வந்து நீதி சொல்றதுதான் நம்ம தமிழ் சமூகத்துல இருக்கும். ஆனா நீங்க அது எப்படி மாற்றியமைக்குதான், மராத்தியர்களோட படம் எடுக்கும் முயற்சியில் என்ன பண்ணீங்கன்னா, பெரிய பெரிய கோபுரங்கள் உள்ள அரசர் வந்து ஒரு மேல ஒரு நகை உள்ள ஒரு ஆரணமிக்க ஒரு தளத்தில் அவர் அமர்ந்திருக்கிறதும், இரு வகையில அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்க போற விஷயங்கள்லாமே மராத்தியர்கள் தான் எங்களுக்கு இங்க வந்து சினிமா துறையை வந்து நம்ம திரைத்துறையை வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. மராத்தியர்களோட திரை உலகம் எப்படி இருக்குன்னா, பாரம்பரிய திரை உலகம். இந்த பிற மாநிலங்களுக்கு திரை வடிவங்கங்கள் தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்தது. ஆனால் இன்று என்னோட மராத்திய திரை அழிந்து போயிருக்கு. இந்த மராத்திய துறையில யாராவது தமிழ்நாட்டு அரசாங்கம் யாராவது மராத்தியத்தில் படம் எடுத்தால், திரைப்படம் எடுத்தால், அவர் அரசாங்கமே ஊக்கத்தொகை கொடுக்கிற அளவுக்கு போய்விட்டது. ஆனால் ஊக்கத்தொகை கொடுத்தாலும் மராத்திய சினிமா வந்து எங்க களத்தில் எங்க பண்பாடு, எங்க கலாச்சாரம், மராத்தியரோட மொழி பற்றி யாருமே இல்லை. இப்ப முழுக்க முழுக்க பாலிவுட் இந்தி மொழிகள் தான் எங்களோட மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தி மொழியில் இருக்கிற திரை நட்சத்திரங்கள் தான் இங்க வந்து மராத்திய மொழியில வந்து திரை நட்சத்திரங்களா இருக்காங்க. ஆனா மராத்திய மொழியில உருவான திரை நட்சத்திரங்கள் யாருமே பெரிய அளவுக்கு பெரிய அளவுல. இதே மாதிரியான கருத்து தான் ராஜஸ்தானில் இருக்கிற மருத்துவ நண்பரும், பீகார்ல போஜ்பூரியில இருக்கிற மருத்துவ நண்பரும் சொல்லுவாங்க. அங்க போஜ்பூரிக்கும் தனி பண்பாடு இருக்கு, ராஜஸ்தானிக்கும் பண்பாடு இருக்கு. ஆனா பெரிய அளவுக்கு எங்களோட கலாச்சார பகிர்வுகள் பண்பாட்டு தளத்துல வந்து திரையரங்குல வரதில்லை. ஆனா இன்று உங்க தமிழ் சினிமாவில், தமிழ் திரைப்படத்துல உங்களுக்குன்னு ஒரு கதாநாயகர்கள் இருக்காங்க, உங்களுக்குன்னு கதையாசிரியர்கள் இருக்காங்க, உங்களுக்குன்னு இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, உங்களுக்குன்னு திரைக்கதை வசனக்கர்த்தா இருக்காங்க. உங்களோட பாரம்பரியம் பண்பாடு தளத்துல சொல்ற அளவுக்கு உங்களுக்கு திரைப்படம் உங்களுக்கு இருக்கு. உங்களோட கலாச்சாரம் பண்பாடை சொல்றது அளவுக்கு உங்க திரைப்படங்கள் இருக்கு. அது இல்லாத ஏக்கம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு அவங்க சொல்லும் போது, அங்க மறுபடியும் நான் அண்ணாவை தான் நான் ஆராய்ச்சியாளர்கள் பாக்குறேன். அறிஞர் அண்ணா இந்த நவீன தமிழ் துறையில் இந்த ஏல் இசை நாடகத்தை அவர் பின்பற்றாம போயிருந்தால், நாடக தமிழில் கையெடுக்காம இருந்தால், நாடக தமிழில் தமிழருக்குன்னு ஒரு பண்பாடு, தமிழருக்கு கலாச்சாரம் என்ற ஒரு வரையறையை அவர் கொடுக்காம போயிருந்தால், நாமும் இந்த இருமொழி கொள்கை இல்லாம மும்மொழி கொள்கையை ஒத்துக்கொண்டிருந்தால், இன்னைக்கும் வட இந்தியாவிற்கும் எப்படி மராத்தியால இருக்க மாணவர்கள் அவதிப்படுறாரோ, மராத்தியில இருக்க மருத்துவர் வருத்தப்படுறார்களோ, மக்கள் வருத்தப்படுறார்களோ, போஜ்பூரியில இருக்கிற பிஹாரி வருத்தப்படுகிறாரோ, அதே நிலையில தான் நாமளும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்று நமக்கான வட்டார ரீதியான கதாநாயகர்களும் வட்டார ரீதியாக கதாசிரியர்களும் உருவிடத்துக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது அண்ணாவோட நாடக தமிழும் ஏலிசை நாடகத்தை புதுப்பித்து இந்த தமிழ் சமூகத்தை கொடுக்கும் முயற்சியை வந்து நான் பெரும் சாதனை நடக்கிறேன். நீங்க இப்ப சொன்னாங்க, அறிஞர் அண்ணா வந்து பச்சை பாஸ் கல்லூரியில முடிச்சுட்டு பி ஆனர்ஸ் முடிச்சவர். நான் ஒரு மருத்துவர், இங்க இருக்கிற எத்தனையோ ஆராய்ச்சியாளர்களுக்கு யாராவது முகத்துல வந்து பசு ஒட்டி நாடகத்தை நடிக்க முடியுமா? நடிக்க முடியுமா? ஆனா தான் கொண்ட கொள்கையை வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் கருவியாக அமைய வேண்டும் என்று எந்த வகையான தான் படிச்ச கர்வங்களை தூக்கி தொலைந்திருந்து, இந்த தமிழ் மக்களுக்கு நான் சொன்ன கருத்தியலை எப்படி உருவாக்கம் பெற வேண்டும் என்று மூஞ்சியில் முகத்தில் பசையை அழித்து அந்த கர்வகத்தை தொலைத்து மக்களோட பயணித்தவர் அறிஞர் அண்ணாவினாலதான் இன்னைக்கு தமிழ் உலகம், தமிழ் சமுதாயம், திரை உலகமா இருக்கட்டும், இலை இசை நாடகமா இருக்கட்டும், நமக்கும் ஒரு பண்பாட்டு கூறுகள் பற்றி இருக்கு.
முன்னாடியே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சில முற்போக்கு செயல்பாட்டாளர்கள், சமூக முற்போக்கு செயல்பாட்டாளர்கள் கூட பிற மாநிலத்தோட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க வந்து இங்க பெரியார் இருந்தாரு, அண்ணா இருந்தாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழருக்குன்னு உண்டான அரசியலை வந்து இவங்கதான் வரையறுக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசியல் என்று பேச போறதுக்கான அடித்தளம் வந்து இவங்க ரெண்டு பேரோட கருத்தியல் உருவாக்கும். மக்கள் கிட்ட தமிழர்கள் என்ன அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது சமூக நீதி அரசியலா இருக்கட்டும், மொழி பாதுகாப்பு அரசியலா இருக்கட்டும், மாநில உரிமைகளுக்கான அரசியலா இருக்கட்டும், அது இவங்க ரெண்டு பேருக்கிட்டதான் வருது. ஆனா இதே மாதிரி ஒரு முற்போக்குத்தனமான அரசியல் இந்திய ஒன்றியத்தில் பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையுது. இப்ப வங்காளத்தில் மாநில உரிமைகள் பேசினாலோ, இப்ப தெலுங்கானால மாநில உரிமைகள் பேசினாலோ, இப்ப அண்டை கேரள மாநிலத்தில் மாநில உரிமைகள் பத்தி பேசினாலோ, அது அண்ணாதான் மூல காரணமாக அமைகிறார் என்ற ஒரு இன்றையமாவது உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சொல்றாங்க, அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி முற்போக்கு கருத்தியல் உள்ள மகாராஷ்டிர மாநிலத்தை பாத்தீங்கன்னா, மகாத்மா பூலேவும் அண்ணல் அம்பேத்கரும் அங்க தமிழ் சமூகத்துக்கு இருந்தால் போல் மராத்திய மக்களுக்கு முற்போக்கு கருத்துகள், ஜாதி ஒழிப்பு கருத்துகள், பெண் உரிமை கருத்துகள் நிலைநாட்டி முற்போக்குத்தனமான விஷயங்கள் மராத்தியர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த முற்போக்கு தளத்தை பயன்பெற்றதுக்கான ஒரு உச்சத்தில் வரும்போதுதான் மொழிக்கான ஒரு போராட்டம் நடக்குது. அந்த மொழிக்கான போராட்டத்தை சிவசேனா போன்ற கட்சிகள் முற்போக்கு சக்திகள் கூட கைகூடாமல் அடிப்படைவாதிகளோட அவங்க சக்திகள் கைப்பற்றினால் முற்போக்குவாதிகளும் சமூக நீதி தளத்திலையும் முற்போக்குத்தனத்திலையும் பிறகு மொழி வாரி பேசுறதுக்கும் ஒரு பிளவு இருந்தது. அப்ப சிவசேனா அண்ணல் அம்பேத்கரோட கருத்திலோ இல்ல மகாத்மா கூட கருத்திலோ உள்வாங்க முடியவில்லை. அவங்க அடிப்படைவாதம், மதத்தின் அடிப்படைவாதத்துல போனனாலதான் அது பெரிய ஒரு இடைவெளி விழுந்து போச்சு மராத்தி மாநிலத்துலன்னு அவர் வருத்தப்படுறார். அதே நேரத்துல இங்க ஆந்திரா பக்கம் திரும்பி பார்க்கணும். அப்ப தமிழர்களுக்கு மாதிரியே தெலுங்கர்களுக்கு தெலுங்கு தேசம் என்ற அரசியல் கட்சியை உருவாக்கினர் என்டிஆர் அவர்கள். ஒரு ஒரு விமான நிலையத்தில் ஒரு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தன்னோட மாநில முதல்வர்களை அவமானப்படுத்துறத பார்வை பார்த்து மனம் வெதும்பி, இனிமேல் தெலுங்கானா தெலுங்கர்களால் ஆட்சி பெற வேண்டும், தெலுங்கர்களோட சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தெலுங்கு தேசம் என்ற அரசியல் கட்சியை ஒரு விமான நிலையத்தில் உருவாக்கினார் என் டி ராமராவ். ஆனால் அவர் வாக்கு கேட்கும் போது என் டி ராமராவ் தன் வேடங்கள் போன்ற ராமராவும் கிருஷ்ணாராவும் தான் அவர்களால் வாக்கு கேட்க முடிஞ்சது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பகுத்தறிவு பேசி, பகுத்தறிவோட சமூக நீதி, பகுத்தறிவோட மொழி பாதுகாப்பு, பகுத்தறிவோட மாநில உரிமைகள் பேசுற ஒரே அரசியல் தளம் தமிழ்நாட்டில் உருவாக்கினது அறிஞர் அண்ணாவோட அடிப்படை தான். இதுதான் வித்தியாசம் நான் பாக்குறோம் ராய்பாலாருங்க. இங்க இங்க எனக்கு முற்போக்கு கருத்துக்களும் இருக்கு, மத சார்பின்மை கருத்துக்களும் இருக்கு, மொழியை அறிவியல் ரீதியாக அணுக வேண்டும் என்ற பார்வையும் இருக்கு. இதிகாசங்கள், சடங்குகள், சாம்பிரதாயங்கள் தகர்த்தறிந்து ஒரு தமிழன் ஒரு முற்போக்கு பாதையில் பயணிக்கும் என்ற பாதைக்கான வழிமுறைகளும் இருக்கு. இங்க இங்க மாநில உரிமைகள் பறிக்க போகும்போது ஏன் என் மாநில உரிமையை பறிக்கிறாய் என்று தட்டி கேட்கும் உரிமைக்கான குரலும் இருக்கு. இந்த மாதிரியான பொருளாதார சுயநிர்ணயம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மொழிக்கான சுயநிர்ணயம் ஆரம்பித்து என்னோட பண்பாடு கலாச்சார நிலைநிறுத்துக்கான தன்மையை அன்னைக்கு அண்ணா போட்ட அடித்தளம் முன்னல் தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்பனா எனக்கு தொலைநோக்கு பார்வையை பார்க்கும் போது அறிஞர் அண்ணாவோட அரசியல், அறிஞர் அண்ணாவோட சமூக பார்வை, அண்ணாவோட மொழி கொள்கை இன்று தமிழர்களுக்கு முற்போக்கு தளத்தில் எப்பொழுதும் தள்ளி கொண்டே இருக்கிற விஷயத்தான் நான் நினைச்சேன். ஐயா வந்து சொன்னாங்க, இந்த மொழிக்கான இந்த தமிழ்நாடு பேர் வைக்கும் போது பல வகையான விவாதங்கள் வந்து மேலவையில் நடந்து கொண்டிருக்கிறது ராஜ்யசபால. அப்போ அறிஞர் அண்ணா ஒரு கருத்து ரொம்ப முக்கியமா சொன்னார். அப்ப என்ன தமிழ் நாடுன்னு நீங்க ஒரு தனி நாடா அப்படி கேட்கும் போது அறிஞர் அண்ணா சொல்ற, ஆமா இது தனி நாடுதான். அப்ப இந்தியா என்ன அப்படி சொல்லும் போது, இந்தியா வந்து பல நாடுகளோட கூட்டமைப்பு, இது வந்து ஒரு கான்பெடரேஷன், பல நாடுகளோட கூட்டமைப்பு தான் இந்தியா. இட் இஸ் நோன் அஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றாரு. இது பல மாநிலங்கள், பல வேறு மொழி வாரி நாடுகள் தங்களோட பண்பாட்டு குழுக்களோட இணைந்துதான் இந்தியா என்ற ஒன்றிய இனத்தில் இருக்கிறோம். அதனால என்னோட பண்பாட்டை தளர்ந்துட்டு, என் பண்பாட்டை களைஞ்சிட்டு, என் மொழியை மறந்துட்டு இது ஒன்றியத்தில் இல்ல. இந்த பன்முகத்தன்மையை பாதுகாப்புறது எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறோம், எனக்கு இருக்கிறதோட அப்படின்னு சொல்லும் போதுதான் சொல்றாரு, ஆங்கிலத்துல சொல்றாரு ராஜ்யசபால ஒரு கண்டி பேச்சுல என்ன சொல்றாரு, ஐ பிலாங் டு அ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்றாரு. நான் ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வளர்ந்தவன், இந்த இந்த எனக்கு என் மண்ணுக்குன்னு உண்டான தனி பண்பாடு கலாச்சாரம் இருக்கு,
அப்படி நான் சொல்வதனால் நான் வங்காளத்தவர்களுக்கோ இல்ல குஜராத்தியர்களுக்கோ மராத்தியர்களுக்கோ எதிர்ப்பானம் இல்லை. ஆனா எங்களுக்கும் இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கான பல்வேறு நன்காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து நான் பதிவு பண்ணும் போது அண்ணா வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு விவாதங்கள் வரும்போது ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது கருத்தியல் மூலம் தன்னோட எதிரிகளை ஆட்கொண்ட ஆளுமையா தான் அறிஞர் அண்ணா இருக்கார். அப்ப அறிஞர் அண்ணா வந்து நான் ஒரு தத்துவமா பாக்குறேன், அறிஞர் அண்ணாவை வந்து ஒரு இயக்கமா பாக்குறேன், அறிஞர் அண்ணாவை நான் தத்துவமா ஏன் பாக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா தத்துவம்னு எடுத்து பாத்தீங்கன்னா உலகல வந்து அடக்குமுறைக்கும் அடக்குமுறை எதிர்ப்புகளுக்கும் பல்வகையான போராட்டங்கள் பார்த்திருக்கும், ஆதிக்க சக்திகளுக்கும் அதை எதிர்கொள்ற சக்திகளுக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியான அடக்குமுறைகள் பாக்குறோம், நிற ரீதியான அடக்குமுறைகள் பாக்குறோம், மதத்தை கொண்டு அடக்குமுறைகள் பாக்குறோம். இது பல்வேறு காலகட்டத்தில் உலகத்தில் வந்து அது எதிர்ப்பான அடக்குமுறைகளின் பல்வேறு கருத்தியல் சித்தாந்தங்கள் உருவாயிருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்ராஹாம் லிங்கன் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு மார்ட்டின் லூதர் கிங் வரைக்கும் நிற வேற்றுமைக்கான எதிர்ப்பான போராட்டத்தை நம்ம பார்த்திருக்கோம். எப்படி ஆப்பிரிக்கால இருந்து கிட்டத்தட்ட அடிமைகளாக கொண்டு போய் அங்க தேயிலை தோட்டத்தை குடும்பப்படுத்தி கொத்தடிமைகளான இருக்கும் போது அப்ரஹாம் லிங்கனும் பிறகு இந்த நவீன அமெரிக்காவில் மக்களுக்கு சிவில் லிபர்ட்டி மூவ்மெண்ட் சமூக வாழ்வியலில் மக்கள் உரிமைக்கான போராட்டத்தையும் நம்ம மார்ட்டின் லூதர் கிங்கோட போராட்டத்தை இனத்துக்கு இன வேற்றுமைக்கு எதிர்த்து உண்டான போராட்டத்தை பார்க்கும், இனத்தினால் வேற்றுமை நிறத்தினால் உள்ள அடக்குமுறைகளை வேறுபடுத்துற விஷயத்த இன்னும் பிரச்சனைகள் கொண்டுதான் இருக்கு அமெரிக்க நாட்டுல. நீங்க ஐரோப்பியா வருவோம், ஐரோப்பியில வந்து மத தலங்கள் அதாவது மத தலங்கள் சர்ச்சு வந்து கிட்டத்தட்ட எல்லா ஆட்சி முறையும் பிடியில வச்சிருந்தது. அப்ப பெரிய அளவுல ரினைசன்ஸ் மூவ்மெண்ட் நடந்தது, பெரிய கலாச்சார புரட்சி ஐரோப்பியில நடந்தது. அப்ப கலாச்சார புரட்சி நடந்த பிறகு மத சார்ந்த நம்பிக்கையும் அரசியலும் அரசியல் நிர்வாகத்தையும் தனித்து பார்க்க வேண்டும் என்ற கொள்கையை மார்ட்டின் லூதர் கிங் சீனியர் வந்து பதிவு பண்ணார். பிறகு அதன் அடிப்படையில் மாபெரும் பிரெஞ்சு புரட்சி நடந்தது, கிட்டத்தட்ட பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு தகற்றெறிந்து சமத்துவம் சகோதரத்துவம் கிட்டத்தட்ட சமத்துவம் என்ற அடிப்படையில் சுதந்திரம் என்ற அடிப்படையில் இங்க வந்து பிரெஞ்சு புரட்சி நடந்தது. கிட்டத்தட்ட பெரிய பெரிய அரிஸ்டோக்ராட் சாமானியர்கள் என்ன பண்றாங்க, பிறகு மித்தாமராசஸ் எல்லாம் கிலட்டில போட்டு அறுக்கிறாங்க. அதை பார்த்து ஐரோப்பியாமே பயந்து போய் தன்னோட கொள்கை மாற்றத்தை அமைக்கிறாங்க, கொள்கை மாற்றத்துக்கு அமைச்சு இங்க சமத்துவ சமநிலை கொள்கையை நிலைநாட்டுறாங்க. மார்க்ஸ் வருவாரு, கார்ல் மார்க்ஸ் உருவாகிறார், இங்க இருக்கிற எக்கனாமிக் டிஃபரன்சியேஷன் பொருளாதார அளவுக்குள்ள உள்ள ஏற்றத்தாழ்வுகளை கண்டறிந்து உழைக்கும் மக்களுக்கு உள்ள உரிமைக்கான தத்துவத்தை கொடுக்கும் போது அந்த தத்துவ அடிப்படையில் லெனின் ஒரு மாபெரும் புரட்சி பண்றாரு. பிறகு விவசாயிகள் கொண்டு சீனால வந்து மாபெரும் புரட்சி பண்றாரு. ஆனால் இங்க நம் பகுதிக்கு வருவோம், இங்க இந்தியா என்ற பகுதிக்கு வருவோம், இந்த கூட்டமைப்பு உள்ள பிரச்சனை வந்து பிறப்பின் அடையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள். ஒரு பிறப்பினால் ஒருத்தன் உயர்ந்தவன், பிறப்பினால் ஒருத்தன் தாழ்ந்தவன் என்ற இந்த படிநிலை ஜாதித்துவத்தை வந்து எல்லா வாழ்வியலும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வந்து அது விவசாய நிலத்திலிருந்து ஆரம்பிச்சு பெரும் பெரும் கல்வி வளாகத்தில் ஆரம்பிச்சு இந்த படிநிலை ஜாதித்துவம் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை அடிமைப்படுத்துவதும் பிறப்பின் அடிப்படையிலும் ஒருத்தனை உயர்த்துவது என்ற ஒரு அடிப்படையிலே மனித நேயத்துக்கு மாடுநலத்துக்கு எதிர்ப்பான இங்க ஜாதி அடக்குமுறையை பார்க்கிறோம். அப்ப இந்த அடக்குமுறைக்கு எதிர்த்தாக களம் கண்ட பல்வேறு சித்தாந்தங்கள் இருந்திருக்கு இந்தியாவில. நான் முன்னாடி சொன்னப்போல் மகாத்மா போலே அண்ணல் அம்பேத்கரா இருக்கட்டும், கபீரோட மூவ்மெண்டா இருக்கட்டும், கர்நாடகால பசுவாவோட இயக்கமா இருக்கட்டும், நாராயணகுருனா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ஒரு காலத்து சித்தர்கள் நடத்தின போராட்டம் இருக்கட்டும், பிறகு ஐதிதாசர் பண்டிதர் போன்ற நவீன தமிழ்நாட்டுக்கு உருவாக்குற தல்லமாமா இருக்கட்டும், தந்தை பெரியார் அமைச்ச சுயமரியாதை சமதர்ம கொள்கையா இருக்கட்டும், அதன் வடிவில் அறிஞர் அண்ணா வந்து நீதி கட்சியின் பால் உருவெடுத்து தந்தை பெரியாரோட இந்த ஜாதி அடிப்படையில் மனுதர்ம அடிப்படையில் கோட்பாடுக்கு எதிர்ப்பாக களம் அமைக்கும் ஒரு போராளியாக பெரியாரின் தளபதியாக உருவெடுக்கிற தன்மையை பார்க்கிறோம். இந்த கருத்தியில தான் தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் உள்ள சிறிய வேறுபாடு என்னன்னா, தந்தை பெரியார் அரசியல் களத்தில் இருந்து சமூக தளத்தில் வந்தவர். அரசியல் தளத்தில் இருக்கும்போது உள்ள நெளிவு சூழ்வுகள் அவருக்கு சமூக பணியாற்றத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். தான் சொல்ல வேண்டிய தீர்க்கமான கொள்கையை மக்களுக்கு ஒன்பே மக்களுக்கு மண்டையில் இறக்கும் போது எந்த வகையான எடுபாடுகளும் இருக்கக்கூடாது, நெளிவு சூழ்வுகள் இருக்கக்கூடாது, நான் எந்த விஷயத்திலும் பின்வாங்க கூடாது என்று அரசியல் தளத்தை விட்டு சமூக தளத்தில் பயன்பெற்றவர். ஆனா அறிஞர் அண்ணா சாமானிய மக்களை அதிகாரப்படுத்துவது எப்படி, சாமானிய மக்களை அதிகாரப்படுத்துறதுனாலதான் உண்மையான சமூக மாற்றத்துக்கு ஒரு பதில் அளிக்க கூடும் என்று தந்தை பெரியாரோட அடிப்படையில் ஒரு சிறிய மாற்று பாதையை கொண்டு வந்து
அவர் வந்து அரசியல் தன்மையோட பயணிக்கிற கால சூழல் நம்ம பாக்குறோம். அப்ப அறிஞர் அண்ணா தமிழ்நாடு மக்களுக்கு கருத்து இந்த தத்துவத்தை எப்படி இயக்கமாக மாத்திக்கிறார் அப்படிதான் அடிப்படை. அப்ப இயக்கமா மாத்திக்கிறது மாத்துறதுன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பௌத்தர் தான் புத்தர் தான் சங்கங்கள் அமைத்து சாமானியர்கள் பங்கேற்கும் சங்கத்தை வைத்து தன் தர்மம் தம்மம் என்ற தத்துவத்தை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுத்தார். அப்ப புத்தர் அமைத்த சங்கத்தில் எங்க ஜாதி வேறுபாடு கிடையாது, புத்தர் அமைத்த சங்கத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, அரசனும் அவருடைய சங்கத்தில் இணையலாம், ஒரு சாமானிய மக்களும் அவர் சங்கத்தில் இணையலாம், பெண்களும் அவர் சங்கத்தில் அமையான். அதே அளவுகோல் தான் சாமானிய மக்களுக்கு பிரதிநிதியாக இயக்கம் கட்டியமைக்க வேண்டும். அந்த இயக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அப்ப அறிஞர் அண்ணா பண்றாரு, சாமானிய மக்களை இயக்கத்தில் சேர வேண்டால் சாமானிய மக்களுக்கு கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படும் எல்லா யுக்தி முறையும் அறிஞர் அண்ணா பயன்படுத்துறாரு. ஏன் நான் எடுத்துக்காட்டாக சொல்றேன் என்றால், நவீன தமிழ்நாட்டுக்கு சிற்பி என்பது போல் வருங்காலத்தில் வரும் இளைஞர்கள் அரசியல் இயக்கம் கட்டுவதற்கோ இல்ல சமூக இயக்கம் கட்டுவதற்கோ அறிஞர் அண்ணாவை படிக்காமல் கட்ட முடியாது தமிழ் சமுதாயத்தில் என்ற தெளிவுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப அறிஞர் அண்ணா போட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதாவது என்ன மாதிரியான கட்டமைப்பு? மறுபடியும் நான் வந்து கலைஞர்கிட்ட ஒரு ஆய்வாளர் கேட்கிறேன். ஆரம்ப காலத்துல 1949ல இருந்து அரசியல் சேர்வதற்கு முன்னாடி 1957 வரத்துக்கு முன்னாடி திமுக கழகம் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ற அரசியல் பேசுவது நினைக்க வேண்டாம், ஒரு கழகத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்ற எடுத்துக்காட்டாக சொல்றதுக்காக நான் சொல்றேன். நான் அப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஒரு கிராமத்திலையும் கிராமத்துல என்ற பார்த்தல எனக்கு தெரியும், கிராமம் ஒன்றது வேறு, பிறகு காலி என்றது வேறு, ஜாதிரீதியாக ஒவ்வொரு கிராமமும் பிளவுபட்ட ஒரு சமூகமாக நடந்திருக்கும். அப்ப அந்த சமூகத்தில் கீழ் தீண்டத்தகாத மக்கள் பட்ட மக்களையும் அரவணைத்து அவர்களுக்கு அரசியல் பாடங்கள் நடத்தி அவர்கள் இடுப்பில் கட்டின துண்டை தோளில் போட வைத்து அவர்களும் மற்றவர்களோட சம மேடையில் அமர வைத்து அரசியல் களம் அமைத்து தமிழர்கள் என்ற அடிப்படையில் திராவிட நாகரிகம் என்ற அடிப்படையில் இங்க ஜாதி வேறுபாடுகள் கிடையாது, யாது ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாடு சமத்துவ கோட்பாடு நமக்கு இந்த தமிழர்கள் இப்படிதான் வாழ்ந்தார்கள் என்ற அறிவியல் தன்மையை பிற்போக்குத்தனமான கருத்துக்களை தகர்த்து எரித்து சங்க இலக்கியங்கள் எடுத்துக்காட்டுடன் திருக்குறளை நவீனத்தன்மையோட மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து சமத்துவ கொள்கையை தமிழர்களுக்கு நிலையான கொள்கை அறிவியல் பாதையில் தமிழர்கள் பயணித்தார்கள் என்று தமிழர்களோட அறிவில் ஈட்டப்பட்ட மறந்து போன அவர்களோட மரபுகளையும் மாண்புகளையும் பண்பாடுகளையும் தோண்டி எடுத்து களத்தில் அண்ணா அரசியல் தன்மையோட விவாதங்களை வைக்கிறார். எங்க விவாதங்களை வைக்கிறார்? கிராமப்புற சூழலில் காலனிகளில் கிட்டத்தட்ட திக்குமுக்கு தமிழ்நாட்டில் பயணிக்காத எல்லா பட்டு தொட்டிகளிலும் அரசியல் களத்தை வைக்கிறார். முன்னெல்லாம் அரசியல் கலன் என்ன நடக்கும், அப்ப இருக்கிற ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணு காங்கிரஸ் மித்தா மிராசர்கள் பெரிய பெரிய கிளப் ஹவுஸ்களில் பெரிய பெரிய காடுகள் நடந்த அரசியல் மாற்றத்தை மாத்தி சாமானிய மக்கள் புழுங்க மேடம், அது எங்க, அது காய்கறி கடையா இருக்கலாம், முடி திருத்தும் நிலையமா இருக்கலாம், இல்ல பழக்கடை விற்பனை இடங்களா இருக்கலாம், பிறகு ஒரு தேநீர் விடுதிக்கு வெளியில இருக்கிறார்களா, அரசியல் அங்கிருந்து தொடங்க வேண்டும், சாமானியங்கள் இருக்கும் இடத்துல தான் அரசியல் தொடங்க வேண்டும், மித்தா விராசுகள் அரசியல் முடிவுகள் எடுக்கக்கூடாது, அந்த தேநீர் விடுதியிலையும் பிறகு காய்கறி கடையிலையும் முடி தீர்த்தும் நிலையத்திலும் நம் அரசியலை தொடங்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டவர் அறிஞர் அண்ணா. அப்ப அவரோட தம்பிகள் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக செயல்பட்டு இருக்காங்க. அப்ப கலைஞர்கிட்ட கேட்டேன், எப்படியா வந்து கிளை கழகங்கள் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு காலனியில இல்ல கிராமப்புறத்துல கிட்டத்தட்ட எந்த அரசியல் கட்சிகளும் அவங்க வந்து பேசிருக்க கூட மாட்டாங்க, நாங்க தான் முதல் முதல் கொடியை வைப்பதுக்கு நட்டுவோம், எப்படி நட்டுப்பீங்க அப்படி கேட்கும் போது, ஒரு 25 இளைஞர்கள் சேர்ந்தா அண்ணாவோட பேச்சு எப்படியாவது கேட்டிருப்பாங்க, எங்களோட எழுத்துக்களை பத்திரிகைங்க படிச்சிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் படிப்பு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க, அவங்க 25 பேர் சொல்லி நம்மளும் ஒரு கிளைக்கழகம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கிளைக்கழகம் ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து எங்களுக்கு எங்களோட மையப்பகுதிக்கு வந்து தொலைபேசி வரும், அந்த மாவட்டத்துக்கோ இல்ல சென்னையில நடக்கிற தலைமை கழகத்துக்கோ எங்களுக்கு தொலைபேசி வரும். அப்போ தொலைபேசி வரும் வந்து அண்ணாக்கு கடிதங்கள் எழுதுவாங்க, அண்ணாக்கு கடிதம் எழுத வந்து அந்த வட்டாரத்து ரீதியான மாவட்டத்துக்கு கொடுப்பாரு. அப்ப இரண்டாம் நிலை தலைவர்கள் தான் முதல்ல அந்த மாவட்டத்துக்கு போவோம். அப்ப நானும் நாவலு நெடுஞ்செழுந்தா கடுமையா உழைப்போம், இரவு நேரத்துல அங்கேயே போய் தூங்குவோம். இப்ப இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் வண்டி காரு வண்டி எல்லாம் கிடையாது, பல கிலோமீட்டர் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போவோம்,
இரவு நேரத்துல வந்து தூண்ல எல்லாம் எங்களை பிரச்சாரம் நடக்கும். அங்க சில இடத்துல வீடு கூரை கூட இருக்காது, மழையில இருக்கும், வெயில் அடிக்கும், அதை பத்தி இல்லாம தண்ணி கூட சில இடத்துல கிடைக்காது. அந்த மாதிரி சூழல்ல வந்து எங்க கலப்பணி அமைக்கும். அப்ப அந்த 20 இளைஞர்கள் சேர்ந்த கிளைக்கழகத்தை வந்து நாங்க உருவாக்கிட்டு அங்க கம்பத்தை நட்டுவோம். பிறகு அது போல் 25 இளைஞர்கள் ஒரு கிளைக்கழகம் உருவாக்கினால் பிறகு அதே போல் 25 கிளைக்கழகத்தை உருவாக்கி ஒரு பகுதியாக உருவெடுப்போம். பிறகு 25 பகுதியை சேர்த்து ஒன்றியமாக உருவெடுப்போம். அந்த ஒன்றியம் பிறகு 25 ஒன்றியம் சேர்த்து ஒரு மாவட்டமாக இருப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி கொடியை மட்டுமே எங்கிருந்து போவோம்னா அண்ணாவோட தலைமை செயலகத்துலதான், அண்ணாவோட தலைமை நிர்வாகம் சென்னையில இருக்கும், அங்கதான் கொடியை எடுத்துட்டு போனோம். நாங்கதான் கொடி எடுத்துட்டு போவோம். கொடி எடுத்துட்டு போய் கம்பத்துல நட்டிட்டு அங்க மக்களுக்கு பாசறை நடத்திட்டு பேச்சு நடத்திட்டு கருத்தியல் பரிமாற்றம் செஞ்சு உருவாக்குவோம். பிறகு 25 ஒன்றையும் இணைந்ததுக்கு அப்புறம் தான் அறிஞர் அண்ணாக்கு நாங்க வந்து வரத்துக்காக சொல்வோம். அப்ப அந்த 25 ஒன்றையத்தையும் கட்டுக்கோப்பாக நிறுத்தி வைத்து அறிஞர் அண்ணா ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் பேசுவார். அப்ப அறிஞர் அண்ணா வந்து பேசு திறன் இந்த ஒன்றியத்தை உருவாக்குறதுக்கு தமிழ்நாட்டு முழுக்க பயணிப்பாராம். அதாவது காலையில 8 மணிக்கு ஆரம்பித்தாருன்னா 10, 12 மதியம் மாலை நேரத்துல போற வழியில போற இடத்துல எது கிடைக்குதோ உணவு சாப்பிடுறது. பிறகு இரவு 10 மணில ஆரம்பிச்சு விடியங்காலையில 5 மணி முடியற வரைக்கும் அவர் பேச்சு இருக்குமா. அப்போ வந்து அண்ணா சொல்வாராம், உணவு என்ன எப்படி சாப்பிடுவாரு? சில பேர் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா பழங்கள் கொடுப்பாங்க, சில பேர் வந்து தேன் கொடுப்பாங்க அன்பளிப்பாக. அங்க உழைக்க மக்கள் தாங்க உழைச்ச அறுவடை பண்ணது அண்ணாக்கு வந்து கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, மாதுளை பழத்துல தேன் ஊத்தி கலந்து சாப்பிடுவார்ப்பா. நீங்க வாழைப்பழத்தை தேன் ஊத்தி சாப்பிடுறது பார்த்திருப்ப, ஆனா மக்கள் கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு மாதுளை பழத்துல 2:30 இன்னொரு மேடைக்கு பேசுறதுக்கு முன்னாடி அதுல தேன் ஊத்தி கலந்து சாப்பிட்ட காலங்கள்லாம் இருந்திருக்கு. அப்ப அண்ணாவோட பயணம் என்பது கரடுமுரடான பயணம். கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் அறிவு கோட்பாடுகளில் பல வகையான சடங்குகளும் பல்வேறு சித்தாந்தங்களையும் முடங்கி கெடுத்த தமிழ் சமூகத்தை, இளைஞர்கள் அறிவை கடப்பறை இடித்து உடைத்து மொழினா என்ன, மொழி பாதுகாப்புனா என்ன, உன் பண்பாட்டு என்ன, உன் வரலாற்று என்று அறிவில் ரீதியாக பொருத்தி பார்ப்பாருண்டா. அப்போது ஐரோப்பிய நடந்த புரட்சிகள் பத்தியும், கிரேக்கத்துல நடந்த புரட்சிகள் பத்தியும், வெளிநாட்டுகள் நடந்த சமூக புரட்சியும் நம் தமிழ்நாட்டோட இந்திய நிலவரத்தில் பொருத்தி பார்த்துட்டு மக்களுக்கு புரியும் அளவிற்கு இந்த மண்ணுக்கேத்த சமத்துவத்தை, திருப்பி சொல்றேன், இந்த மண்ணுக்கேத்த சமத்துவத்தை அண்ணா ஒரு அரசியல் வகுப்பாக அவர் நடத்தி முடிப்பார். அப்ப அந்த அரசியல் வகுப்பாக நடத்தி முடிக்கும் போது மாணவர்களமா இருக்கட்டும், பல்வேறு அரசு சேர்ந்த அரசு ஊழியர்களா இருக்கட்டும், சாமானிய மக்கள் பிரச்சனையை பிரதானப்படுத்தி தான் இந்த இயக்கத்தை வந்து அவர் கட்டி அமைச்சார். அப்போ அவர் கட்டி அமைக்கும் போது கிட்டத்தட்ட நாங்க 1957 வந்து நாங்க அரசியல் கலட்சியாக வரும்போது கிட்டத்தட்ட நாங்க முழுமையாக இது நேரடியாக அரசியலில் ஈடுபடலாம் என்று முடிவெடுத்த பிறகு எங்களுக்கு வளர்ச்சி தான் பாதையே. ஏன்னா எல்லாத்தையும் முதல் களப்பணி பண்ணி முடித்தாச்சு. பிறகு அரசியல் முடிவுகள் எடுக்கிற போராட்டங்களை அண்ணா கிட்ட விட்டுட்டோம். அது பெரியாரோட பிரிஞ்சு 1940 தனித்து வந்தாலும், இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தில் 1951 பெரியார் அழைத்துக்கால் திமுக வந்து அந்த போராட்ட களத்தில் இறங்கியது. சமூக நீதிக்கான போராட்டம், வகுப்பாருக்கு இடஒதுக்கீட்டை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் எதிர்த்து இந்தியாவில் முதல் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுக்கான போராட்டமா இருக்கலாம். பிறகு கிட்டத்தட்ட வடக்கே ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட பிரதமருக்கோ இல்ல வந்து ஜனாதிபதிக்கோ கருப்பு கொடி போராட்டங்களா இருக்கட்டும், பிறகு மொழி போராட்டத்தை எடுத்துக்கொண்ட போது முறையா இருக்கலாம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொண்டு வரும் முறையா இருக்கலாம், மாணவர்கள் அறிஞர் அண்ணாவை முன்னிலைப்படுத்தி நம்பினார்கள். அண்ணாவோட வார்த்தையை நம்பினார்கள், அண்ணாவை வாக்கை நம்பினார்கள். ஏனால் அவர் போராட்ட தளத்துக்கும் செயல்படுத்தும் தொடர்பு இருந்தது. அவர் வாய் பேசின அடுக்குமொழிக்கும் அவரோட சித்தாந்தங்களுக்கும் மனத்தில் உருவான உண்மைக்கும் நேர்மையும் மக்கள் நம்பினார்கள். அவர் உழைப்பை நம்பினார்கள், அவர் எளிமையை நம்பினார்கள். அவரோட அரசு சித்தாந்தம் உலகம் முழுக்க பரவடை செய்த செய்திகளை நம்ம வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பிறகு அவர் முதல்வராக பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட அது சுயமரியாதை திருமண சட்டத்தை வந்து அவர் நடைமுறைப்படுத்த விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாடு என்ற பெயர் வைத்ததை பத்தி ஐயா நெடுஞ்செழியா முன்னில சொன்னாங்க, அதுல சத்தியம் ஜெயவதே என்ற வார்த்தையை எடுத்து வாய்மையே வெல்லும்
என்ற தமிழ் வார்த்தையை பொறுத்தியா அன்னைக்கு ரன்னாவை பார்த்துட்டு இருக்கிற பாக்கட்டும். பிறகு ஆகாசவாணி என்ற நம்மளோட வானொலி நிலையத்துக்கு வானொலி தமிழ் வானொலி நிலையம் என்ற மாற்று விதத்துல இருக்கு கொண்டு வந்த விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி முற்போக்கு தலைமையோட இருமொழி கொள்கையை வந்து கிட்டத்தட்ட இந்திய ஏகாதிபதி எதிர்த்து நின்ற ஒரு குரல் கொடுத்த விஷயமா இருக்கட்டும். அண்ணா வந்து அரசியல் தளத்தில் சுய மரியாதையை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு சிறிய ஒரு எடுத்துக்காட்டுடன் என்னோட பேச்சை முடிவு பண்றேன். அறிஞர் அண்ணா வந்து முதல்வராயிட்டாரு, அவர் டெல்லிக்கு போறாரு. அவர் டெல்லிக்கு போனோன்னு முதல்வர்களுக்கு எல்லாமே முக்கியமாக தமிழ்நாட்டில் வர முதல்வருக்கு இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்ப பிரதமரா இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாக்கு வந்து காலையில காலை விருந்து, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் காலை விருந்து வந்து வழக்கமாக தன் அரசியல் தொடர்புகளுக்கு மேம்படுத்ததாக இந்திரா காந்தி தங்க இல்லத்துக்கு விருந்து சாப்பிடறதுக்காக அழைப்பாங்க உள்ளது. சோ அண்ணா வந்து உங்களுக்கு இரவு ஃபுல்லா எழுதிட்டு இருப்பாரு, தம்பிக்கு கடிதம் எழுதிட்டு இருப்பாரு, கட்டுரைகள் எழுதிட்டு இருப்பாரு, தூங்காம அவர் போயிருக்காரு. டெல்லி நிலையத்துல வந்து அவர் உதவியாளர்களோட டெல்லி நிலையத்துல இருக்காரு. காலைல குளிச்சுட்டு இருக்கும் போது போன் வருது. எங்க இருந்து போன் வருதுன்னா இந்திரா காந்தி இல்லத்துல இருந்து போன் வருது. இந்திரா காந்தி இல்லத்துல உதவியாளர் வந்து யாரோ போன் அடிக்கிறாங்க. அப்ப உதவியாளர் வந்து போன் பண்ணும்போது அண்ணா பிரதமர் பேசுறாங்க அப்படின்னாங்க. யார் பிரதமர் பேசுறாங்க அப்படின்னு அண்ணா கேட்டிருக்காரு. அவங்களும் உதவியாளர் பேசுறாங்க. சரி, அவங்க உதவியாளர் தானே பேசுறாங்க, நீ என் உதவியாளர் தான், நீ போய் பதில் சொல்லு, அண்ணா குளிச்சுட்டு இருக்காரு போய் பதில் சொல்லுன்றாரு. அப்போ அந்த உதவியாளர் போய் போன் பண்ணி அண்ணா குளிச்சுட்டு இருக்காருங்கன்னு சொல்லி போன் வைக்கிறாங்க. ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஷேவ்லாம் முடிச்சுட்டு ஆனா வந்து அன்னைக்கு உள்ள பத்திரிகைகள் எல்லாமே வந்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு போன் வருது, தொலைபேசி போன் வருது. போன் யாரு போன்ல இருக்காரு, அண்ணா அண்ணா போன் வருதுன்னா திருப்பியும் பிஎம் ஆபீஸ்ல இருந்து யார் பேசுறா, பிரதமரோட அலுவலர், அதாவது பர்சனல் செக்ரட்டரி, அதாவது அவரோட தனிப்பட்ட அலுவலர், அரசாங்க ஊழியர் அலுவலர், அவர் அலுவலர் பேசுறாங்க. அப்படியா, அலுவலர் பேசுறாரா, சரி சொக்கலிங்கம் இருக்கார்ல என்னோட அலுவலர், அவருக்கு பத்தி பதில் சொல்ல சொல்லு அப்படின்னா சொக்கலிங்கம் வந்து பதில் சொல்லிருக்காரு. அண்ணா வந்து கிளம்பிட்டு இருக்காருங்க. மூணாவது முறையாக கால் வந்தது, இந்திரா காந்தி அவர்களே கால் பண்ணிருக்காங்க. அப்ப அண்ணா சொல்ல, இதோ நான் போன்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அண்ணா போன் எடுத்து பேசுறாரு. மேடம் சாரி ஃபார் டிலே, ஐ எம் ஆன் டு யுவர் ஹவுஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து போனை வைக்கிறார். எதுக்கு நான் எடுத்துக்காட்ட அதை சொல்றேன்னா, நீ நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அது டெல்லியா இருக்கட்டும் சென்ட்ரலா இருக்கட்டும் என்ன வேணும், நானும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நம்ம ரெண்டு பேரும் சமம். உன் உதவியாளர் தான் என்னோட உதவியாளர் பேசுவார், உன் அலுவலர் பேசுனா என்னோட அலுவலர் பேசினார், நீங்க பேசினா நான் தான் பேசுவேன் என்று இந்திரா காந்திக்கு திமுக அடிப்படை கொள்கை, மாநில உரிமை கொள்கையோட சுயமரியாதை கொள்கையோட நம்ம காட்டிட்டு இருக்காரு. ஏன் இது எடுத்துக்காட்டு, இக்கா இந்த சூழலில் நீங்க பொருத்தி பாக்க, நான் அரசியல் பேசுறேன் நினைக்காதீங்க, இப்ப இருக்கிற சூழல் நீங்க பொருத்தி பார்க்கும் போது சுயமரியாதையோட தமிழர்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை தனி அரசியலை பதம் பிடித்தவர் அண்ணா. நவீன அரசியலா இருக்கட்டும், நவீன கட்டமைப்பா இருக்கட்டும், தமிழ் மொழியை என்ன சொல்றது, பரிணாம வளர்ச்சி தளத்தில் உள்ளரத செலுத்தல்றாங்களே, தமிழ் மொழியை கிட்டத்தட்ட எந்த கால சூழலையும் பொருத்தி பார்க்கறதுக்கு நவீன தன்மையை கொண்டு போய் சேர்க்கிற தளமா இருக்கட்டும், எப்பொழுதும் அண்ணா அறிஞர் அண்ணா நம்மளோட பயணிப்பார். அதான் அண்ணா, அதுக்கு அட அண்ணா ஒரு கடைசி சொல்லி நான் விடைபெறுகிற நினைக்கிறேன். அண்ணா வந்து தமிழ்நாடு பேர் வைத்தோன்னு சொல்றாங்க, நாளைக்கு வேற ஒரு ஆட்சியாளர், அப்ப இந்த பேர் மாற்றம் செஞ்சா அது நடக்கக்கூடியமா அப்படி சொல்லும் போது அண்ணா சிரிச்சு சொல்றாராம், ஆமா இது ஜனநாயகம் தான், இன்னைக்கு நான் வந்து பொறுப்புல இருப்பேன், நாளைக்கு பொறுப்புல இல்லாம போவேன், ஆனா நான் எடுத்துட்டு வந்த தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் இல்ல இந்த சுயமரிய திருமண சட்டம் ஆர் இல்ல என்னோட இருமொழி கொள்கை, எந்த சங்க வருங்காலத்தில் எந்த ஆட்சியாளர்களும் இதை மாற்றியமைக்க நேர்ந்தால் தமிழ் மக்கள் வெகு கொண்டு எழுவார்கள், அவர்கள் வெகு கண்டு எழும்போது அறிஞர் அண்ணா உன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் என்ற கருத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக மிக நீண்ட சொற்பொழிவை ஐயா அவர்கள் பேசிய ஒரு உணர்ச்சி வெளிப்பாட்டை பார்த்தால் மேடையில நின்று பெரிய சண்டைக்கு போற மாதிரி அவ்வளவு ஒரு உணர்வு தளத்தில் இணையவழியில் பேசுவது கூட ஒரு உணர்வு வேண்டும்.
ஏன்னா நிறைய பேர் இணைய வழியில் பேசுறதுக்கு சொல்றப்ப நான் நேருக்கு நேராக முகத்திற்கு முகத்திற்கு நேராக பேசும் பொழுதுதான் எனக்கு பேச்சு வரும் என்ற சொல்லும் காலகட்டத்தில் ஒரு இணைய வழியில் பேசுறப்ப அதை கேட்பவர்களுக்கு ஒரு உணர்வு தரும் வகையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பேச்சு அண்ணாவுடைய மொழி உணர்வுல இருந்து அவருடைய தமிழ்நாடு கட்டமைப்புல இருந்து மிக நிதிய பயணத்தை மிக சிறப்பாக நம்ம இடையே முன்வைத்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள். கொடுத்த நேரத்திற்கு அவர்கள் எப்படி நிறுத்துங்கள் கண்ணதாசன் அவர்கள் சொன்னது போல பேச்சை வந்து மிக சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே பேச்சை நிறுத்தி விட வேண்டும் என்று நினைப்பார். அதே போல நமக்கு இன்னும் நேரமே ஐயா கிட்ட சொல்லவே இல்லை, இவ்வளவு நேரம் தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லல. இருந்தாலும் அவர்கள் வந்து அண்ணாவுடைய நெடும் பயணத்தை மிக உணர்வு பூர்வமாக நம்மிடையே பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய வந்து பங்கேற்பாளர்கள் எல்லாம் ஐயாவுடைய எழுச்சி உரை என கேட்பதற்கே ஒரு எழுச்சி வருது அப்படின்னா அண்ணா அப்படின்னு சொல்றப்பயே எவ்வளவு ஒரு மூன்றெழுத்து அண்ணா அன்பின் தெய்வம் அண்ணான்றப்ப அது உணர்வு பூர்வம் உணர்ந்தவர்களுக்கு தான் அந்த உணர்வு வெறுமனையே பேச்சாக பேச்சினூடாக ஒரு உணர்வு வருவது கிடையாது. அதை ஊன்றி படிக்கிறப்ப அந்த அண்ணாவினுடைய உணர்வோடு எடுத்து செல்லுகிற பொழுதுதான் அந்த உணர்வு வந்து நம்மை அறியாமல் இவ்வளவு தூரம் ஒரு உணர்ச்சி வெளிப்பாடாக திகழும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக ஐயா அவர்கள் திகழ்ந்தார்கள். அவருடைய பேச்சானது இருந்தது நிறைய நம்ம வந்து பேசுறப்ப பேரறிஞர் அண்ணாவினுடைய தகவல்களை சொல்றப்பெல்லாம் அண்ணா வந்து சொல்வாங்க, நான் கை கடிகாரம் அணிந்ததில்லை, கண்ணாடி பார்த்ததில்லை, முகச்சவரம் செய்ததில்லை, தலைவாருவது கிடையாது, இப்படி எல்லாம் பல்வேறு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் வந்து மோதிரம் அணிந்ததில்லை அப்படிலாம் சொல்றப்ப அண்ணா வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று அதற்கிற நான் கண்ணாடி பார்க்க வைத்து சூழ்நிலை கைதியாக ஆகிவிட்டேனே அப்படின்னு, ஏன்னா கண்ணாடி பார்க்க வேண்டியது இருக்கு, கடிகாரம் கட்ட வேண்டியது இருக்கு, இப்படி சூழ்நிலை கைதி ஆயிட்டேனே அப்படின்லாம் சொல்வார்கள். இன்னும் அண்ணாவை பத்தி நான் நிறைய சொல்றப்ப விட அண்ணா எப்படி ஒரு பிறர் துன்பத்தையும் தன் துன்பமாக பார்த்தவர் என்பதற்கு பெரியாரின் தளபதியாக திகழ்ந்தவர்கள் பேரறிஞர் அண்ணா, பட்டுக்கோட்டை அழகிரி ஆசிரியர் என்று அன்போடு அழைக்கப்படுகிற கி வீரமணி ஐயா அவர்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறப்ப பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களுக்கு உடல் நலிவிட்ட பொழுது அவருடைய மருத்துவ செலவுக்காக ரொம்பவும் சிரமப்பட்டிருக்கிறப்ப அண்ணாவை வந்து மேடை பேச்சுக்காக அழைத்தார்களாம். அப்ப அண்ணா சொன்னார்களாம், பட்டுக்கோட்டை அழகிரி பேருக்கு 100 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பிவிட்டு அந்த ரசீதை எனக்கு அனுப்பி வையுங்கள், நான் பேச வருகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அது போல பிறர் துன்பத்தையும் தன் துன்பமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மாண்பாளராக திகழ்ந்திருக்கிறார். இன்னும் நிறைய நாம் வந்து அண்ணா பாராளுமன்றத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுகிறப்ப மொழி கொள்கையை வந்து சொல்றப்ப எல்லாரும் சொல்றது போல காகம் இருக்கிறப்ப மயில் எதுக்கு, நாட்டில் இது எலிகள் இருக்கும் பொழுது மாநிலங்களில் எலிகள் இருக்கிறப்ப புலி எதிர்த்து அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அண்ணாவினுடைய தகவல் எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த தகவலாக இருந்தது. அதையெல்லாம் மாற்றி புதுவித சிந்தனையாக நம்மிடையே எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மிக பெரும் பணிகளுக்கு இடையே நம்மிடையே உரையாற்றுவதற்கு இசைப்பு அளித்து நம்மிடையே ஒரு மணி நேரம் நேரத்தை ஒதுக்கி பேசியதற்காக, ஏன்னா உங்களுடைய பேச்சு எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு உணர்ச்சி எழுச்சியாக உணர்வு வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் தான் உங்களை அழைத்தோம். அந்த வகையில் நீங்கள் சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேனி தமிழ்ச்சங்கம் தலைவர் மு சுப்பிரமணி அவர்கள் முன்னிலை உரையாற்றுவதற்கு இணைய சிக்கல் இருந்தது, இப்ப இணைப்பில் இருக்கிறார்கள். அவருடைய பதிவையும் நான் கேட்கலாம் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முன்னிலை இறை என்றாலே இடையூறுகள் வந்துவிடும் கொடுக்கிறது. போன கடந்த முறை நடைபெற்ற நிகழ்வில் தலைமையுறைக்கு இடையூறு இருந்தது, இந்த முறை முன்னிலை உரைக்கு இடையூறு இணைய சிக்கல் அவ்வப்பொழுது வந்து செல்கிறது. இருப்பினும் இணைய சிக்கல் இருந்த போதிலும் நாம் அதையெல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த எழுச்சிமிகு உரையை ஆற்றியிருக்கும் மருத்துவர் நா எழிலண்ணையா அவர்களுக்கு தேனி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மிக பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 1967 முதலமைச்சராக அண்ணா அவர்கள் பொறுப்பேற்ற போது சென்னை மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றி மிகச் சிறப்பானது ஒரு பெயரை உருவாக்கி ஏற்றுக் கொடுத்து தமிழகத்திற்கு தனி நாடு இல்லாவிட்டாலும் இந்தியாவில் இருக்கும் மாநிலங்களிலேயே
நாடு என்று தனித்த பெயர் உண்டது தமிழ்நாடு மட்டுமே என்பதால் தனி நாடு போன்ற ஒரு ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணா அவர்களினுடைய சமூக நலன், சமுதாய முன்னேற்றம், தமிழ் உணர்ச்சி, தமிழ் வளர்ச்சி என்று பேரறிஞர் அண்ணாவின் எழுத்துக்கள் அனைத்தும் நம் தமிழகத்தையும் தமிழர்களையும் உயர்த்தக்கூடியதாக உயர்த்தக்கூடிய வகையிலேயே அமைந்திருக்கும் சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர், திரைப்பட வசனகர்த்தா என்று பல்வேறு துறைகளில் நம் தமிழகத்திற்கு தமிழகத்திற்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் வளர்ச்சிக்கும் மிகப்பெரும் பங்காற்றிய அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த ஒரு நல்லதொரு உரையை நிகழ்த்த இந்த இணைந்து நடத்த சென்னை உலக தமிழ் மற்றும் சீபா தமிழியல் ஆய்வுக் கழகம் மற்றும் தேனி தமிழ் சங்கத்துடன் இணைந்து மூன்று அமைப்புகள் இணைந்து நடத்துவதற்கு வாய்ப்புகள் வழங்கிய அந்த நிகழ்வை இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தங்களுடைய பணிகளுக்கிடையே ஒதுக்கி கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் இந்த தேனி தமிழ் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை பிறந்த நாளில் இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு முன்னிலை ஆற்றிய தேனி தமிழ் சங்கத்தின் தலைவர் தேனி சுப்பிரமணிய அவர்களுக்கு மிக்க நன்றி. அந்த வகையில் பேரறிஞர் அண்ணாவினுடைய 112வது பிறந்த நாள் மருத்துவர் எழிலன் ஐயா அவர்கள் சொன்னது போல அடிப்படை மக்களுக்காக நான் பாராளுமன்றம் செல்கிறேன் என்பதை போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் நெசவு காலை குடும்பத்தில் இருந்து தலைமையகம் வரை வந்த ஒரு பெரிய ஆளுமை மிக்கவர். அவர் சொல்கிறார் எப்படி என்றால், சாமானிய மக்களையும் சபைக்கு இயற்றிய ஒரு மன்றத்திற்கு கொண்டு வந்த ஒரு பெரிய தலைமையகமாகத்தான் என்னுடைய பொது வாழ்க்கை இருக்கிறது என்பதை போல அண்ணா அவருடைய பதிவு மிகச்சிறந்த பதிவாக இருக்கிறது. இன்னொரு முறை சொல்றப்ப அவர் ராபின்சன் பூங்காவில் பேசுகிற கொட்டுமலையில் பேசுகிறப்ப எல்லாரும் தலைவா தலைவா என்று சொல்கிறப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்களாம், தலைவா என்று அழைக்காதீர்கள், உங்களுக்கெல்லாம் நான் அண்ணா, தொண்டர்களை எல்லாம் தம்பிகளாக நினைத்த பெருந்தகையாளர்கள். அதனால அண்ணாவும் தம்பிகளுமாக சேர்ந்து தமிழகத்தை ஒரு தமிழ் மொழிக்கு ஆற்றிய பங்கு என்பது தமிழ் சமூகம் மறக்க முடியாத ஒரு பங்கு. அத்தகைய ஒரு பங்கை கொடுத்த பல ஆண்டுகள் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையல்ல, இறப்பிற்கு பிறகும் பேசப்படுவதுதான் வாழ்க்கை என்று சொல்வது போல அண்ணா அவர்கள் மறைந்தும் நாம் அவருடைய நெஞ்சத்தில் எல்லாம் நினைத்து இதயத்தில் வைத்து கொண்டாடும் ஒரு பேர் ஆளுமையாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் திகழ்கிறார்கள் என்றால் அவருடைய எழுத்து வன்மையும் பேச்சு வன்மையும் அவர் தமிழுக்கு செய்த தொண்டும் தான் முக்கிய காரணியமாக இருந்திருக்கிறது என்றால் இந்த தமிழ் சமூகம் மறுக்க இயலாது. அந்த வகையில் இந்த ஒரு நிகழ்வை மிக அருமையாக ஒருங்கிணைத்து எல்லாரும் இணைந்ததற்கும் பேச்சாளராக சிறப்புரையாளராக ஐயா அவர்கள் ஒரு மணி நேரம் பேசி நிற்கும் முறையாக நன்றி சொல்வதற்காக தேனி உத்தமப்பாளையம் கருத்த ராவுத்தர் கௌதியா கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் அவர்களை நன்றியுரையாற்றுவதற்காக அன்புடன் அழைக்கிறோம். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சிபா ஆதித்தனார் தமிழ் ஆய்வாளர் வழங்கும் அதன் அடிப்படையில் இன்று நடந்தது உலக தமிழாட்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் முனைவர் நா சுலோச்சனாமா அவர்களுக்கு அவர் தமிழியர் கழகம் சார்பாகவும் வளர்ந்து மனம் நன்றி மற்றும் முனைவர் இந்நிகழ்ச்சி ஆற்றினார்கள் அவர்களுக்கு அனைவரும் சார்பாகவும் நன்றி முன்னிலை உரை வழங்கிய தேனி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் தேனி மு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு அனைத்து மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக திகழக்கூடிய மருத்துவர் அதாவது நவீன தமிழகத்தின் சிற்பி பேரறிஞர் அண்ணா என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய சமூக ஆர்வலர் மருத்துவர் நா எழிலன் ஐயா அவர்களுக்கு
உலக தமிழராட்சி நிறுவனத்தின் சார்பாகவும் தேனி தமிழ்ச் சங்கத்தின் சார்பாகவும் சீப்பா ஆதித்தனார் தமிழியல் கழகத்தினுடைய சார்பாகவும் அனைத்து உள்ளங்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான பேச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசியம் சார்ந்த சிந்தனைக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய உரையை ஆற்றிய சிறப்பு சொற்பாளர்கள் ஐயாவுக்கு தனிப்பட்ட ஒரு நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சிறு விஷயமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவினுடைய பேர் இன்னைக்கு எத்தனை தலைமுறை தாண்டி வந்துகிட்டு இருக்குங்கிறது வந்து தெரியாது. குறிப்பிட்ட ஆண்டுகள் கடந்து போயிட்டோம்னு சொன்னோம்னா அதை பேசுவதற்கு கூட ஆட்கள் இல்லாத ஒரு சூழல் வந்துருமோ என்ற ஒரு அச்சமும் பயமும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சமூக சூழல் இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான பேச்சுரைகளை இளைஞர் பட்டாளம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அது வீறு உண்டு எழும் என்ற ஒரு நம்பிக்கை மனசிற்குள் இருக்கின்றது ஐயா. மிகவும் மகிழ்ச்சி, நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கிய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் மற்றும் உலக தமிழராட்சி நிறுவனத்தின் முனைவர் விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிட்ட முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு பகுத்தறிவு குடும்பத்தின் தலைமகனாம் கொள்கையை விட்டுக் கொடுக்காத அடையாளங்கள் தெரிந்த அளவுகோல் உரிய அறிஞர் அண்ணாவினுடைய இந்த சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியை அனைத்து உள்ளங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். லண்டனில் இருந்து வேணுகோபாலன் பேசுகின்றேன். டாக்டர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். டாக்டர் எழில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். அறிஞர் அண்ணா பற்றி அண்ணாவுடைய வாழ்க்கை சூழலும் அவர் தமிழ்நாட்டில் எடுத்து வைத்த ஒவ்வொரு சுவடுகளும் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல உலக வரலாற்றிலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த மாபெரும் தத்துவ மேதையை இன்றுதான் நான் நேரடியாக ஐயா டாக்டர் மூலமாக நான் தரிசனம் பெற்றுக் கொண்டேன். அப்படியான ஒரு மாபெரும் தத்துவவாதியை இந்த நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு உலகம் முழுவதும் வாழ் தமிழர்களுக்காக உரையாற்றிய உங்களுக்கு எங்களுடைய இலங்கை தமிழர்கள் சார்பாக கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். இத்தகைய ஒரு மாபெரும் தத்துவ மேதையை நாங்கள் வெகு விரைவாக இழந்து விட்டோம் என்று நினைக்க வேதனையாக இருக்கின்றது. அவருடைய ஆளுமை பணி இன்று இருந்திருந்தால் தமிழர்கள் ஒரு தலைநிமிர்ந்த சமூகமாக இன்று உலகம் முழுவதும் ஆளக்கூடியதாக இருக்கும் அடிமைகளாக, அகதிகளாக, எதிரிகளாக, சொந்த நாட்டிலே இடமில்லாமல் அலையக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு கூட ஒரு விடுதலை பெற்று தந்திருப்பார் என்பதே என்னுடைய நம்பிக்கை. உங்களை போன்றவர்கள் ஒரு எழுச்சியான பாதையை உருவாக்க வேண்டும். நீங்களும் அரசியல் பாதைகளில் உங்கள் சுவடுகளை பதிக்க வேண்டும் ஐயா. அப்படியான பாதைகளில் நீங்கள் உங்கள் சுவடுகளை பதிக்கும் போதுதான் ஒரு நேர்மையான அரசியல்வாதிகளும் நேர்மையான தமிழ் அதாவது மக்களும் உருவாக்கப்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். உங்களுடைய இந்த பேச்சை நாங்கள் ஒலி வடிவில் கேட்பதற்கான ஏற்பாடுகளை முனைவர் நெடுஞ்செழியன் ஐயாவும் சுப்பிரமணியம் ஐயாவும் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து இருக்கின்றேன். இத்தகைய மாபெரும் தத்துவ மேதையை உங்கள் மூலமாக நான் தரிசித்துக் கொண்டேன் என்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய உரைக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இலங்கை தமிழர் சார்பாக உங்களை வணங்குகின்றேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு வர வேண்டும். நான் உங்களோடு இணைப்பில் இணைய வேண்டும். உங்களுடைய இலக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வணக்கம் மேடம். இன்றைய நிகழ்ச்சியில் முதன்மையாக அண்ணாவை பற்றி ஒரு பாடல் பாடிய குமேதரன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் அனைத்து உள்ளத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மேடம். நன்றி. நன்றி. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழராக லண்டனில் தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கும் தமிழ் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர் வேணுகோபாலன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அங்கிருந்து நம்மளோடு இணைந்து
பேரறிஞர் அண்ணாவினுடைய ஒரு எழுச்சி உரையை கேட்டு சிறப்படைந்ததற்கு இந்த நேரம் மூன்று நிறுவனங்களின் சார்பாக மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. தொடர்ந்து தமிழகத்தில் அதிகமாக சிலைகள் யாருக்கு என்றால் தந்தை பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கு என்ற ஏன் என்றால் கேட்டால் அடுத்த தலைமுறையாவது இது யார் என்று கேட்கிறப்ப சொல்லும் பொழுதாவது அண்ணா தந்தை பெரியார் என்று சொல்வார்களே என்ற ஒரு உணர்வு வரும் என்று சொல்வார். அந்த வகையில் இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ் இருக்கும் மட்டும் பேரறிஞர் அண்ணா அனைவருடைய இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று சொல்லி இந்த ஒரு மிக சிறப்பான நிகழ்வுக்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் நல்கி வெற்றியடைந்ததற்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா மிக நன்றி. ஐயா எழிலன் ஐயா நன்றி. ஐயா நன்றி. நன்றி. நாளைய நிகழ்வு இதை போல மாலை 5 மணி கி ராஜநாராயண் கரிசல் இலக்கியத்தின் தந்தை கி ராஜநாராயண் அவருடைய பிறந்த நாளில் அவர் தொகுத்த நாட்டார் களஞ்சியத்தினுடைய ஒரு பார்வை என்ற தலைப்பில் பழனி ஆண்டவர் கல்லூரியினுடைய பேராசிரியர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நம்மிடையே பேச இருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கேட்பதற்காக நாளை மாலை 5 மணிக்கு அனைவரும் இணைவோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம். நன்றியா நன்றியா நன்றி. அம்மா வணக்கம். நன்றி. ரொம்ப நன்றி. அருமையான உரை. வாழ்த்துக்கள். பாடல் பாடிய அந்த அறிஞருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விபேந்திரன் அவரே விஜயராணி. நன்றி மேடம். விஜயராணி மேடம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். நல்லது நல்லது நல்லது. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இணையத்தில் இணைவோம். இதே நேரம் கண்டிப்பாக கண்டிப்பாக. நெடுஞ்சலையா வணக்கம் ஐயா. நன்றியா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. நன்றி.